بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أنبو الله سخودرغلي سخودرغلي إسلامية குடும்பவியல், இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தலைப்பில் நாம் ஆரம்பமாக இந்த குடும்பமும் உலக நிர்வாகமும் என்ற தலைப்பிலும், இரண்டாவதாக துறவரம், இஸ்லாம் கண்டிக்கக்கூடிய ஒன்று துறவரம், எந்த வகையிலெல்லாம் இந்த உலகத்துடைய நிர்வாகத்தையும் இந்த உலகத்துடைய அபிவிருத்தியையும் ஒரு அதாவது ஒரு வாழ்க்கையுடைய அபிவிருத்தியையும் அது வந்து எதிராக இருக்கும் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக இன்றைக்கு இந்த தலைப்புகள் எல்லாம் என்னென்றால் ஒரு ஒரு நம்ம விரிவாக குடும்பவியலை புரிந்து கொள்வதற்கான சில அதாவது அடிப்படையான அம்சங்கள், இவைகளெல்லாம் நம்ம அன்றாடம் குடும்பவியல் சம்பந்தமான சட்டங்கள் அந்த விஷயங்களை படிக்கிற டைம்ல இந்த பதிவுகளெல்லாம் இருந்தால் நமக்கு தெரியாமலே நல்ல மாற்றங்களை அதை என்ன செய்யும், அந்த புரிதல் ஏற்படுத்தும் என்றதான் இதற்கான காரணம். இப்போ இன்றைக்கு அதாவது ரிஸ்க், குடும்ப வாழ்க்கையை மிகவும் பாதிக்கக்கூடிய அல்லது பின்தள்ளக்கூடிய அல்லது அதை வந்து விவாகரத்தில் கொண்டு போய் விடக்கூடிய அல்லது ஒரு குழப்பமான நிலைக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த அதாவது இறைவனுடைய அந்த அதாவது இந்த உலகத்திலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிசுக் என்ற பகுதி. இதை இந்த ரிசுக் பற்றிய சரியான புரிதல் இல்லாது விட்டால் ஒருத்தர் வந்து இஸ்லாத்தையே தலைகீழாக புரிஞ்சு கொள்ள வாய்ப்பு இருக்குது, குஃப்ருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கல்வி, இந்த உலகத்துடைய அந்த கல்வியை தலைகீழாக போவதற்கான முழுமையான வாய்ப்பு இருக்கு. எதனாலேன்னு சொன்னால் இந்த ரிசுக்கை சரியாக புரிஞ்சு கொள்ளாட்டி. ஏன்னா இந்த வாழ்க்கையுடைய அனைத்து அருள்களையும் இஸ்லாம் ரிசுக்கண்டு தான் சொல்லுது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய எல்லா அருள்களையும் ரிசுக்கண்டுது. எந்த அளவுக்கு ரிசுக் அப்படின்னு சொல்றதுன்னு சொன்னால், இப்போ மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் அதுவும் ரிசுக்கு தான். மனிதன் படைக்கப்பட்டிருப்பதும் ரிசுக் தான். இந்த முழு உலகமே என்னது, மர்சூக் தான், அதாவது இறைவனால் வழங்கப்பட்ட உண்டு, ரிசுக் தான். ஆனால் இங்கே நம்ம ரிசுக்கண்டு பேசுறது இறைவன் படைத்து விட்டு மனிதனை இந்த உலகத்தில் வச்சு அந்த உலகத்துடைய பரிபாலனத்துக்காக இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ரிசுக்கை பற்றி தான் பேசுகிறோம். உலகத்தை படைச்சிட்டு அதில் மனிதனை அல்லாஹு தஆலா அங்கே நிறுத்திட்டு அவனுடைய வாழ்வாதாரங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த ரிசுக்கை பற்றி பேசுகிறோம். மற்றபடி அல்லாஹ்வுடைய படைப்பு எல்லாமே என்ன, அது ஒரு வகையில் என்ன ரிசுக்கு தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த இடத்துல பேசுறது வந்து மனிதனுடைய நிர்வாகத்துக்காக, தத்வீருக்காக, அவனுடைய வாழ்க்கைக்காக இறைவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ரிசுக்கை பற்றி. உலகத்துடைய இயக்கத்துக்கு குடும்பம் மிக பிரதானம், குடும்பத்துடைய இயக்கத்துக்கு மிக பிரதானம் ரிசுக். இந்த ரிசுக்ன்றது சரியாக வரல அப்படின்னு சொன்னால் ரிசுக்கில் இல்மும் அடங்கும், விளக்கமும் அடங்கும். வெறுமனே அதாவது மாத்தியன் உள்ளது மட்டுமல்ல, மாத்தியன்னா சட ரீதியாக பொருள் ரீதியாக உள்ளது மட்டுமல்ல, சக்தி ரீதியாக உள்ள இந்த அறிவு அதில் அடங்கும், புரிதல் அடங்கும், விளக்கங்கள் அடங்கும், எல்லாமே ரிசுக்கு தான். அல்லாஹ் தஆலா அதாவது வமிம்மா ரசக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு கொடுத்த வீட்டிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள், அதில் இல்மு அடங்கும், விளக்கம் அடங்கும், ஆறுதல் அடங்கும். அதை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தா அதை என்ன செய்யணும், அவங்க மற்றவர்களுக்காக செலவழிக்க வேண்டும். இந்த ரிசுக் பற்றிய புரிதல் இல்லாட்டி கல்வியிலையும் ஒருத்தர் தலைகீழாகுவான், தொழிலையும் தலைகீழாகுவான், ஆட்சியிலையும் தலைகீழாகுவான், எல்லாமே தலைகீழாக போவதற்கு ரிசுக் ஒரு காரணம். குடும்பம் இந்த உலகத்துடைய நிர்வாகத்துக்கும் உலகத்துடைய வளர்ச்சிக்கும் உலகத்துடைய பெருக்கத்துக்கும் காரணம். அந்த குடும்பம் சரியான முறையில் போகணுமா இருந்தால் அதுக்கு ரிசுக் என்ன, ரிசுக்கை பற்றிய சரியான விளக்கம் புரிதல் இருக்கணும். இந்த ரிசுக்கை பற்றிய சரியான புரிதல் இல்லாது விட்டால் சாதாரண குடும்பத்திலிருந்து அரசியல் வரைக்கும் பிரச்சனையாகும், அறிவு பிரச்சனையாகும், கல்வி பிரச்சனையாகும், தன்னுடைய குழந்தையை எந்த எப்படி வளர்க்குறோம் என்றது பிரச்சனையாகும். இன்றைக்கு நீங்கள் கல்வியை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி மாறிட்டால், கல்வியாளர் என்பது சம்பாதிக்கிறதுக்குரிய நல்ல தகுதி உள்ளவர் என்ற வரைவிலக்கணத்துக்கு வந்துட்டு, சம்பாதிப்பு அதாவது ரிசுக்கும் இல்முன்றதும் ஒரு சரிசமமான இடத்துக்கு வந்துட்டு, உண்மையிலே ரிசுக்கில் ஒரு பகுதி தான் இல்ம். அப்போ இன்றைக்கு சாதாரண திறமைகள் எல்லாமே வருமானத்துக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கணும். வருமானத்துக்கு பயன்படலைன்னா அது இல்மே இல்லை, வருமானத்துக்கு பயன்படலைன்னா அது இல்மே இல்லைன்றதுக்கு வந்துட்டு. எனவே அந்த ரிசுக்கை பற்றிய சரியான புரிதல் இல்லாட்டி இல்மும் கூட என்ன செஞ்சிடும், தலைகீழாக வர வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துடும் அப்படின்றத நம்ம கல்வி சம்பந்தமான அந்த குழந்தை வளர்ப்பத்தோட நம்ம அதில் பார்ப்போம். இதில் நம்ம இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் மனைவியும் கணவனும் இந்த ரிசுக்கை பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லாது விட்டால் அது எல்லா இடத்தையும் சீர்குலைக்கும். எந்த அளவில் சீர்குலைக்கும்னா, திருமணத்தில் முதலாவது எதை பார்ப்பாங்க, வருமானம், இன்கம் தான் பார்ப்பாங்க. கணவன்கிட்ட இன்கம் இருக்கான்னு பார்க்குறது ஓரளவில் நியாயம்னு சொல்லலாம். இன்கம் இருக்கான வருமானம் மட்டுமல்ல, அவனுடைய வரலாறே பார்ப்பாங்க, இல்லைங்களா, அந்த வருமானத்துக்கு பின்னால் உள்ள வரலாறு எப்படிப்பட்ட இன்கம் இருக்குது அப்படின்றது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், மனைவிட்ட இன்கம் இருக்கான் பார்க்குறான், மனைவியை அழகுக்கு தேர்வு செய்கிறது, அந்தஸ்துக்கு தேர்வு செய்கிறது ஒரு புறம், அவள்கிட்ட வசதிக்கான என்ன செய்கிறாங்க,
பார்க்குறாங்க. அப்போ தான் நமக்கு எது இஷ்டத்துக்கு இல்லாட்டி கஷ்டத்துக்கு உதவும் மட்டுன்னு அதை வந்து அதை கொஞ்சம் வச்சுக்கிறாங்க. இது மனைவியோட சைட்ல பொருளாதாரம் இருக்குதா அப்படின்னு பார்க்க, செய்கிற தொழிலுக்கு மெச்சா வருமா, அப்போதான் அந்த வருமானம் நமக்கு என்ன செய்ய சரியா வரும்னு பார்க்குறாங்க. அப்போ ஆரம்பமே எங்க இருந்திருக்குது, வருமானம் என்ற பகுதியிலிருந்து என்ன செய்து ஆரம்பிக்குது. அதை ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறான். ஒரு பெண் நாலு விஷயத்துக்காக என்ன செய்யறா, திருமணம் முடிக்கப்படுகிறார். அதில் உண்டு லிமாலிஹா, அவளது பொருளாதாரத்துக்காக என்ன செய்யறாள், திருமணம் முடிக்கப்படுகிறாள் அப்படின்றத பார்க்கும். எனவே திருமணம் என்பது அந்த பொருளாதார அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இதை பார்க்கும். அது சரிப்பில ரெண்டாவது ஹராம் ஹலால் என்ற பகுதிக்கு போவதுன்றதில் நம்ம பேசுறோம். அந்த இலக்கு இந்த ரிசுக் என்ற சப்ஜெக்ட் வந்து அங்கிருந்து ஆரம்பிக்கிறத பார்க்கும். ரைட், இப்போ வெறுமனே ரிஸ்க்கை இந்த இடத்துல நம்ம பொருளாதாரமாக மட்டும் விளங்கிடக்கூடாது, பணமாக மட்டும் விளங்கிடக்கூடாது. உணவும் தான், அறிவும் தான், எல்லாம் தான். ஆனால் நான் இந்த இடத்துல என்று சொல்கிறது சொத்து டாம்பிகம் அப்படின்ற இலக்கிலிருந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லவாரு. கணவனுக்கு மனைவி அப்படி இருக்கா, மனைவி கணவனுக்கு அப்படி. ஒரு குடும்பத்தில் நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை நல்லா ஒழுக்கமாக தொழுதுகண்டு நல்லா ஆகிக்கிறான், இன்னொரு பிள்ளை ஒழுக்கமாக தொழுது நல்லா வசதி ஆகிக்கிறான். இந்த ரெண்டு பேரும் அவனுக்கு தான் மரியாதை கூட. யாருக்கு ஒழுக்கம் தொழுகண்டு இருந்தாலும் கூட, என்னதான் இருந்தாலும் அவன் தானே அப்படின்ற சொல்கிற லெவலுக்கு அவனை ஒரு மரியாதை கொடுத்து பார்க்குறத பார்க்கும். ஒரு மருமகன் நாலஞ்சு பொம்பளை பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு மருமகன் மாதிரி வந்துருவாங்க. அதில் ஒரு மகன் மருமகன் வந்து ஒரு வறுமையில் இருப்பார், இன்னொரு மருமகன் வந்து நல்ல முறையில் வசதியாக இருப்பார். அந்த மருமகன் வந்து ஊடுபடுற பாடும், இந்த வசதியற்ற மருமகன் வந்து அந்த வீட்டில் நடந்து கொள்கிற முறையுமே அந்த வீட்டில் பிளவை என்ன செஞ்சிருது, ஏற்படுத்திடுது. என்ன, நாம் போனால் ஒரு கவனமும் இல்லை, வீடு அப்படி அப்படியே இருக்கு, வாங்க வந்தீங்களா இறீங்க அப்படின்னு சொல்கிற லெவலில் இருக்குது. ஆனால் நல்ல வசதியான மருமகனுடைய அந்த ஃபேமிலி வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒருத்த வேற ஒரு மரியாதை என்ன செய்ய நான் கொடுக்குறேன். ஸோ பொருளாதாரம் குடும்பத்துடைய எல்லா இடங்கள்லையும் அது சம்மந்தப்படுதுன்றதை பார்க்கும். ஆனால் ஒரு சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொண்டு போக முடியக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இந்த ரிசுக்கை பற்றி இஸ்லாத்துடைய புரிதல், தவக்குலோட சம்பந்தப்பட்ட கதரை புரிந்த, அல்லாஹ்வுடைய திருப்தியை புரிந்த ஒரு குடும்பத்தால் மட்டும்தான் என்ன செய்யலாம், அதை அழகான முறையில் கொண்டு போகலாம். இதை விளங்காமல் ஒரு வழக்கு வருதுன்னு வைங்களேன். இப்போ இதை நம்ம இந்த அடிப்படையெல்லாம் தெரியாது. ஒரு வழக்கு வருது, கணவன் பொருளாதாரத்தில் இப்படி அப்படின்னு போகிற டைமில் அவங்களுக்கு விளக்கம் இல்லாடி கூட பரவாயில்ல, தீர்ப்பு சொல்கிறவனுக்கு அதை பற்றி ஒரு விளக்கம் என்ன செய்யணும் இருக்கணும். இது அசல் பிரச்சனையே 10-15 வருஷத்துக்கு முந்தைய இது ஆரம்பிக்குது அப்படின்னு அவனுக்கு விளங்கணும். இப்போ உள்ள விஷயத்தான் கூட சொல்லுவாங்க, இவர் என்னன்னு சொன்னால் சரியாக சாப்பிட தர்றாரு, இல்லை செலவுக்கு பிரச்சனை படுத்துறாரு அப்படி என்று ஒன்றிக்கும். ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார், இல்லை நான் எல்லாம் சரியாக கொடுக்கத்தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது மட்டும் கொடுத்தா போதுமா பாருங்க அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. இதை பேசுகிற சந்தர்ப்பத்திலேயே உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த வழக்கெல்லாம் இருந்தால் இது வந்து 15 வருஷத்துக்கு முந்தைய இந்த பிரச்சனை நடந்துச்சிருக்குது, ஆரம்பிச்சிருக்குது, அதனுடைய 100 சம்பவங்களில் இது ஒரு சம்பவம், இந்த ஒரு சம்பவம் நல்ல முறையில் என்ன செஞ்சுட்டு எடுபட்டுட்டு அதனால் இது வழக்காக என்ன செஞ்சு வந்திருக்கிறன்ற புரிதல் வந்து சொல்கிறவருக்காக என்ன செய்யணும், அது இருக்கணும். அப்போ நமக்கு வந்து இது இதுக்கு தீர்வு சொன்னால் சரி வருமா அல்லது 101 பிரச்சனை வருமா அப்படி என்றது நமக்கு அந்த இடத்துல விளங்கிடும். ஸோ நான் இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லாமல் அசலுக்கு போய் என்ன செய்வோம், தீர்வு சொல்லி இதுதான் உங்களோட பிரச்சனைன்னு அசலுக்கு போய் நம்ம தீர்வு சொல்லுவோம். இந்த இடம் மிக முக்கியமான இடம். பொருளாதாரம் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துகிறதுக்கு இது முக்கியம். குடும்ப வாழ்க்கையில் ஒரு பொம்பளை புள்ள பிறந்துருது, பொம்பளை புள்ள பிறந்து அப்போ தான் கல்யாணம் முடிச்சிக்கிறான். ஒரு வருஷத்தில் பொம்பளை புள்ள பிறந்துட்டு பிறந்து வந்து ஒரு 2 வருஷம் ஆகலை, அவர் ஏன் வெளிநாட்டுக்கு போய்க்கிறார் அப்படின்னா, பொம்பளை புள்ள பிறந்துட்டு தானே, எதுக்கும் அதுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும், அதை இவ்வளோ வேலைகள் இருக்கேன்னு 20 வருஷத்துக்கு முந்தைய என்ன செஞ்சிடறான், அவன் முடிச்சு 1.5 வருஷம், அந்த 1.5 வருஷத்தில் அவனை அதை எக்ஸப்ட் பண்ணுறான். சரிதான், நமக்கு ஒரு மகள் இருக்குது, இடம் வாங்கணும், அது வாங்கணும், எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்னு நம்புறோம். அப்போ இவன் குடும்ப வாழ்க்கையில் ஒரு செதறலுக்கு என்ன காரணம்னா, ரிசுக்கு பற்றிய சரியான புரிதல் இன்மை தான் இவனை கொண்டு வாங்க வைக்கிறது. ஆனால் ரெண்டு பேரும் ஒத்துக்கிடுறாங்க. அதை இதில் உலகத்திலேயே மிகப்பெரிய பலகீனம் தெரியுமா, ஒத்துக்கண்ட பலகீனங்கள். அதாவது நம்ம சரியில் இருக்கிறோம் ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டு பலகீனப்படுறது இருக்குது, அப்படிப்பட்ட பலகீனங்கள்ல இது உண்டு. அப்போ அவன் வெளிநாட்டுக்கு போயிடுறான், அதை செஞ்சிடறான், உழைச்சிடறான், எல்லாம் செஞ்சு கல்யாண நேரம் வர டைம்ல இவனுக்கு எல்லாமே இருக்குது. அடுத்த ஹஸ்பண்டை செலக்ட் பண்ணுறான், என்னன்றா அடுத்த பொம்பளை பிள்ளைக்கு உழைக்கிற ஹஸ்பண்டை பார்த்து என்ன செய்யறான், செலக்ட் பண்ணுறான். அது பொம்பளை பிள்ளைன்னு பிறந்தா உழைக்கிற மாதிரி இருக்கேன், கையில மடியில் ஏதாவது இருக்கணுமே, கையில மடியில் ஏதோ 10 ரூபா இருக்கிற மாதிரியே என்ன செய்வாங்க, அதை சொல்லுவாங்க. ஆனால் 10 கோடிக்குரிய பிளேன் உள்ள கணவனை பார்த்து அதை முடிச்சிடறான், முடிச்சா பொம்பளை பிள்ளை பிறந்து நீ போயிரு வெளிநாட்டுக்கு. இப்படி ஒரு பரம்பரையை அதுக்கு செட் பண்ணுறது, எதுக்கு பின்னால் என்ன இருக்குது, ரிசுக்டா. இந்த பொருள் ரிசுக் என்ற பகுதியில் நான் இதை சொல்றது டாம்பிகமான அந்த பொருளாதார சிந்தனையை சொல்றேன், மற்றபடி எல்லாமே ரிசுக்கு தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்தால் இந்த குடும்பத்தில் நீங்க ஒரு பிரச்சனையே பேச போறீங்க. இதுதான் அவங்களோட மனநிலை, இதுதான் செட்டப். இந்த செட்டப்பில் உள்ள மனநிலையில என்ற கணவர் வந்து எனக்கு அநியாயம் செய்கிறான்னு ஒரு சப்ஜெக்ட் வந்தாலோ, அல்லது என் மனைவி எனக்கு அநியாயம் செய்கிறான்னு ஒரு சப்ஜெக்ட் வந்தாலோ, நீங்கள் வெறுமனே அந்த பிரச்சனையை மட்டும் பார்க்கவே இல்லை. அது அந்த சம்பவங்களில் ஒரு சம்பவம், அவங்களோட அஸ்திவாரமே என்ன வேறு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, துங்கஹுல் மர்அத்து லி அர்பஐன்,
நாலு விஷயத்துக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்க அதுல பொருளாதாரத்தை சொல்லிட்டு நீங்க வந்து மார்க்கப்பட்டுள்ள ஒரு பெண்ணை முடிச்சுக்கங்க. ஃபதுஃபர் என்றாங்கல்ல, ஃபதுஃபர் பிதாத்தி தீன். அப்ப ஃபதுஃபர் பிதாத்தி தீன்னா மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை அடைந்து வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படி என்றா மார்க்கப்பட்டுள்ள பெண் வந்து உன்னோட இறுதி வெற்றிக்கு அது ரீசனா என்ன செய்யும் அமையும், உலகத்திலையும் தான் மறுமையிலையும் தான் தரிபத்தியதாக சொன்னாங்க. இந்த செய்தியிலையும் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, அசுல நம்ம சரி செய்யற டைம்ல வெற்றி நல்லா இருக்கும். இப்ப இந்த இன்னொரு பகுதி சரி, அப்போ சரி இப்ப நமக்கு அசுலையே நம்ம சீதன் எடுத்தா முடிச்சோம், அவளையும் நம்ம வந்து என்னது நல்ல பிசினஸுக்கு ரெடியா பொருளாதாரம் முடிச்சிட்டோம். இப்ப இடையில தான் அவங்களோட பயானம் கேட்கிறோம், இப்ப நம்மளோட குடும்ப வாழ்க்கையில நிலைமை என்ன அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கலாம். நம்ம அசுலையா தான் வெற்றி பெறாத அப்படின்னு இல்லை. இந்த உரை என்ன சொல்லுதுன்னா, நம்ம கடந்த கால செய்திகளை எப்படி மாற்றிக்கொள்றதுன்ற பகுதியை நம்ம பார்க்கிறோம். கடந்தத்தில் நம்ம வந்து இலக்குகள் தவறாக இருந்துச்சு, இடையில எங்களுக்கு இந்த மார்க்கை படிக்கிறோம், எப்படி நம்ம இதை சரி செஞ்சு கொள்றது அப்படின்ற பகுதியை நம்ம இதில் என்ன செய்வோம், இந்த விஷயம் விளங்குற டைம்ல அதை புரிஞ்சு கொள்வோம். எனவே குடும்ப வாழ்க்கையில அங்கெல்லாம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அம்சமாக இது இருக்கும் போலாம். சரி, இது இயற்கையானதா செயற்கையானதா? இந்த நிலை வந்து இயற்கையானதா செயற்கையானதா? இயற்கையானதுன்னா இப்படி மனித சமுதாயத்தில் இப்படியான மனநிலை வரத்தான் செய்யும் அப்படின்றது. செயற்கையானதுன்னு சொன்னா ஏதோ கல்ச்சரல் தாக்கத்தால மற்ற அத திணிப்புகளால இது உருவாக்கப்பட்டிருக்குது. அசுல்ல இப்படி இல்லை என்று கேட்டா இல்லை, அசுல்ல இப்படித்தான் இருக்கும். இதுதான் மிக முக்கியம். அசுல்ல சிந்தனைகள் என்ன செய்யும், இப்படித்தான் இருக்கும், இது உருவாக்கப்பட்டதோ திணிக்கப்பட்டதோ அல்ல. இந்த உலகத்துடைய எல்லா சிந்தனையும் அசுல்ல அப்படித்தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்ன, அதாவது இந்த ஒருவர் இருக்கிறாரு, அவர் சமுதாயத்தில் வந்து பொருளாதாரமற்றவர், அந்தஸ்தற்றவர், மரியாதையற்றவர். அவங்க வந்து என்னது, அதாவது திருமணம் பேசினா நீங்க முடிச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறான். இல்ல அல்லாஹ்வின் தூதரே, நான் என்ன செய்ய மாட்டோம், முடிச்சு கொடுக்க மாட்டோம் சாவல். அப்ப அசல் என்ன? அதுதான் அசல் வந்து மார்க்கப்பட்டிருக்கணும், அதை பார்ப்போம். ஆனா அதோட மத்ததெல்லாம் என்ன செய்யணும், இருக்கணும். நாங்க மார்க்கப்பற்று இல்லாமல் அல்ல எடுக்கிறது, மார்க்கப்பற்றோட மத்ததெல்லாம் இருக்கணும் மட்டும்தான் அசல். இன்னொருவர் இருக்கிறார் நல்ல வசதி படைத்தவர், எல்லாம் செஞ்சவர், இவருடைய அளவுக்கு இல்லை, ஆ நம்ம அவருக்கு என்ன செஞ்சிருவோம், திருமணம் முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல்லாங்கிட்ட கேட்குற டைம்ல நம்மளாம் சஹாபாக்கள் ரசூல்லாங்க கேட்குறாங்கன்னா அதான் அவங்க சஹாபாக்களாக இருந்தாங்க. இல்லைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பதில மாத்திடுவோம், இந்த கேள்வி வாரஸ்டேல வழங்கிடும், நம்ம நல்லவராயிக்கணும் வந்து பதில மாத்திடுவோம். அவங்க இயற்கையாகவே என்ன செஞ்சாங்க, இப்படிதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதனாலதான் அந்த ஜூலைபீபுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, சில அந்த விரும்பலை. அப்படி ஒரு சப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம். எனவே இது இயற்கையானது. இது இயற்கையானது என்றால் இதுல திணிப்புகள் நடந்திருக்கு. இன்றைய நவீன கால மோகத்தால சில என்ன, அதாவது திணிப்புகளும் திரிவு அந்த சேர்க்கைகளும் அதுல இருக்குது. மற்ற கலாச்சாரங்களாலையும் நாங்க டெவலப் பண்ணப்பட்டிருக்கோம் இந்த சிந்தனையில. ஆனால் அசில் இயல்பானது, இப்படி ஒரு அசில் வந்து இருக்கிறது இயல்பானது, செயற்கையானது அல்ல. இதெல்லாம் மனித வாழ்க்கையில அப்படித்தான் உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யும், தோன்றும். அந்த மாதிரி நபர்களை தான் முடிக்கவும் சொல்லும் அப்படின்றது இயற்கையானது. சரி, இயற்கையானது விளங்கினா இஸ்லாம் அதை வந்து ஹராமாக்காது. முதலா புரிஞ்சுக்கிறோம், ஒரு பெண்ணை பொருளாதாரத்துக்காக திருமணம் முடிக்கிறது இஸ்லாம் என்ன செய்யாது, ஹராமாக்காது. ஒரு ஆணை பொருளாதாரத்துக்காக திருமணம் முடிக்கிறத ஹராமாக்காது, அது இயற்கையானது, அது என்ன செய்யும், இயற்கையாக இருக்கும். அப்ப எதை ஹராமாக்குமெண்டா, அங்க மார்க்கத்தை புறக்கணிக்கிறத என்ன செய்யும், ஹராமாக்கிறது. மார்க்கத்தை புறக்கணிச்சு நீ பொருளாதாரத்தை முற்படுத்தினா, மார்க்கத்தை புறக்கணிச்சு அழகை நீ முற்படுத்தினா, மார்க்கத்தை புறக்கணிச்சு அந்தஸ்தை முற்படுத்தினா, அப்ப ஹராமாக்கிறது. இல்லாத வரைக்கும் இஸ்லாம் சிறப்பு சிறப்பில் எடுத்தப்பட்டுதான் சொல்லும், பொருத்தம் பொருத்தம் இல்லைன்னு சொல்லும், வெற்றி வெற்றி இல்லைன்னு சொல்லும். இந்த அடிப்படையில் இஸ்லாம் இதை எப்படி கையாளுதுன்னா, இயல்பானது அப்படித்தான் இருக்கும். ரெண்டாவது கட்டம் மார்க்கத்தை புறக்கணிச்சிடாது, அதுல மார்க்கத்தோட நீ என்ன செய், மற்றத பாரு அப்படின்னு. அதனாலதான் நம்ம ஏற்கனவே பேசுறதுல சொன்னோம், இப்போ உதைமீன் ரஹிமுல்லா அவர்கள் என்ன செய்யறாங்க, திருமணம் பேச போற டைம்ல நீங்க எதை பாருங்க, முதலாவது மார்க்கத்தை பார்க்காதீங்க, முதலாவது எதை பாருங்க, உலகத்தை பாருங்க, அந்தஸ்தை பாருங்க, நீங்க எதை தேர்றீங்களோ அதை பாருங்க, அழக தேர்றீங்களோ அழக பாருங்க. அதே போல என்ன, நீங்க வசதியை தெரியுங்களா, வசதியை பாருங்க, வசதி இருக்குது அழகு இருக்குது. இப்ப தீன பாருங்க, இப்ப தீன பாருங்க, தீன் இல்லையா வானான்ட்ருக்க. இப்ப நீங்க எதுக்காக வானா, நீங்க தீன் இல்ல அதனால என்ன செஞ்சிட்டீங்க, வானான்னு சொல்லிட்டீங்க. முதலாவது தீனை பார்த்துட்டு அதுக்குற உங்களுக்கு தேவையான அழகை பார்த்து, அழகு இல்லை அதனால வானமிட்ட எதை வானா, நீங்க தீனையும் சேர்த்து என்ன செய்றீங்க, வானான்றீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது தேவை அதை பாருங்க, அது இருந்துட்டு அதுக்குற தீன் இருக்கான்னு பாருங்க, தீன் இருந்தா ஏத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்னு சொன்னா நீங்க தீன் இல்லாதனால என்ன செய்றீங்க, விட்டு விடுகிறீர்கள். எனவே இது ரெண்டாவது கட்டம், அனுமதி. அந்த அனுமதியை தீன உட்படுத்துற லெவலில் நம்ம என்ன செய்யணும், வச்சுக்கிறோம். ஏன்னா ஆசையும் இந்த நம்ம உலக ரீதியான ஒரு அந்தஸ்தை பார்க்குறோம்,
அதுவும் இது முரம்பர டைம்ல நான் என்ன செய்யறேன், நான் தீன என்ன செய்யறேன், நான் முற்படுத்திக் கொள்கிறேன் அப்படி என்கின்ற பகுதி வரணும். மூணாவது என்ன அப்படின்னா, இத சிறப்பா இல்லையா அப்படின்னு வந்தீங்கன்னா, சிறப்பு என்றது இதை அவதானிக்காமல் இருப்பது, இதுதான் சிறப்பு. இத மார்க்கம் இருந்தா மற்றவைகளை கவனிக்காமல் இருப்பது சிறப்பு. அழகு இல்லாட்டி நான் மார்க்கம் இருந்தா எடுப்பேன், அழகு இல்லாட்டியும் நான் வந்து தீன் இருந்தா நான் அந்த பட்டை நான் விரும்புறேன். மார்க்கப்பட்டு தான் எனக்கு ஃபர்ஸ்ட், எனக்கு அழகு இல்லாட்டி பரவாயில்ல, அந்தஸ்து இல்லாட்டி பரவாயில்ல, எது இல்லாட்டி பரவாயில்ல, மார்க்கப்பட்டு எனக்கு இருக்குது, அதை நான் என்ன செய்யறேன், நான் பொருந்திக் கொள்கிறேன் அப்படி என்று வருவது மிக சிறப்பானது. இதான் மூணு நிலை. அப்ப ஹராமாகும். இப்ப நான் சொன்ன அந்த ரெண்டாம் நிலையில எது மார்க்கத்தை பிற்படுத்தி அதை முற்படுத்தினா அது ஹராமாக மாறும். மார்க்கத்தை முற்படுத்தி இப்படி நடந்தா என்னது அது வந்து அனுமதிக்கப்பட்டதா மாறும். சிறப்பான நிலை இதுதான், மார்க்கம் இருந்ததற்காக நான் முடிச்சேன். அதுதான் ஜூலை பீம் என்ன செய்யற முடிக்கப்படுறான். ஒரு பெண் சொல்ற, அல்லாஹ் விட தூதர் சொன்னாங்களா, நான் என்ன செய்யறேன், நான் முடிக்கிறேன் அப்படின்றாங்க. அது சிறப்பான நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்காக ஆயிஷா என்ன செஞ்சாங்க, 6 வயசாயிருந்தான் பரவாயில்ல, 9 வயசாயிருந்தான் பரவாயில்ல, என்ன செஞ்சிட்டாங்க, அவன் ரசூலுங்களோட வாழ்ந்தான். எதனால, மார்க்கப்பட்டு அந்தஸ்து, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுடைய இடம் இல்லைனா வசதி என்று எடுத்து பார்த்தா அபுபக்கரோட வசதிக்கு என்ன செய்யலாம், ஒரு வசதி என்ற அடிப்படையில் தேடலாம். மார்க்கப்பட்டு அதை தான் என்ன செஞ்சாங்க, முற்படுத்தினாங்க. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த ஒப்பீடுன்றது மிச்ச 100% பொருந்தாது. ஏன்னா அந்தஸ்துங்க ரசூல் அவங்களுக்கு மிக பெரிய லெவலில் அந்த இடத்துல புறவு ரசூலாங்க தலைவராக என்ன செய்யறாங்க, மாறுறாங்கன்ற இடத்துல தான் ஐஸ்வரம் முடிக்கிறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய சின்ன உதாரணங்கள் அதில் இருக்குது, இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ இதில் பொருத்தப்பாடு என்ற டாபிக் இதோட சம்மந்தப்படுது. எதுல சம்பந்தப்படுதுன்னா, நிறைய பேர் இந்த மூணாவது லிஸ்ட்ல பொருத்தப்பாடு பார்க்காம விழுந்துடுறது. மார்க்கத்தை தான் நம்ம முற்படுத்தணும், அதுதான் ஃபர்ஸ்ட், நமக்கு தேவையான அழகு வேண்டாம், நமக்கு தேவையான பொருளாதாரம் வேண்டாம், அதெல்லாம் வானான்னு சொல்லி மார்க்கத்தை தான் முற்படுத்தணும்னு பேத்து மார்க்கம் மட்டும்தான் சம்மந்தப்படுதுன்னு சொல்லலை, மார்க்க சம்மந்த போய் விழுந்துடுறது. விழுந்த பிறகு சபடு பண்ணலாம் போறது எதுல, அழகில் தானே இந்த அளவுக்கு அழகில்லா அமைக்கிறாள், என்ன செய்யறது, நம்ம மார்க்கத்தை வேற எடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டோமே அப்படின்றது எதையாவது சொல்லி கோபம் வார டைம்ல உடனே நான் அழகில்லாம இருந்து முடிச்சனே அந்த தியாகத்தை நினைச்சு பாரு அப்படின்றது. எதையாவது ஒன்று பிராக்டிக்கலா உதாரணம் சொல்றது, சீதனம் இல்லாம முடிச்சிடுறது. முடிச்சுட்டு நான் வந்து என்னது சீதனம் இல்லாம முடிச்சேன், அந்த தியாகம் எல்லாம் என் வாப்பாவுடைய பண்பால வந்தது, என் உமாவுடைய பண்பால வந்தது, பரம்பரை ரத்தம் பிளட் அங்கிருந்து வந்தது தீன் அப்படி என்று சொல்லி அந்த மனைவி என்ன நினைப்பாண்டா, இதுக்கு ஒரேடியா நம்ம சீதனத்தை கொடுத்திருந்தா நம்ம நிம்மதியா என்ன செஞ்சிருப்போம், வாழ்ந்திருப்போம் நினைக்கிற அளவுக்கு சுட்டி காட்டுவாங்க. எனவே பொருத்தப்பாடு மிக முக்கியம் தீன்ற சப்ஜெக்ட்லையும் தான். யாருக்கு விளங்குதோ நமக்கு இந்த இடத்துல சபட ஐக்கியம் அது மூணாம் கட்டத்துல, ரெண்டாம் கட்டத்துக்கு மாறிக்கல வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட்லேயே புரிஞ்சுக்கலாம் நம்ம இதுல சபர் உள்ளவனா அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் தியாகத்துக்கு இறங்கணும். தியாகி என்ற பேரை ஊர்ல எடுத்துடுறது, வீட்டுக்குள்ள தியாகி என்ற பேர் தலையில் ஆயிடுறது. அவர் முடிச்சார் பாத்தீங்களா, அங்க வீண் அந்த புள்ள அங்க வீணம் இருக்கவங்கள திருமணம் முடிச்சாரு. உண்மைதான், அங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நீ அங்க வீணம் சரிதான், ஆனா வாய் சரியில்ல, என்ன இப்படி அறப்படுகிறாயே, இப்படி ஒரு குதர்க்கமா பேசுறாயே அப்படின்னு அந்த ஊர்ல அந்த வீட்டுக்குள்ள அந்த மனைவி என்ன செய்யறது, தட்டி தட்டிக்கிறது, வெளியே தியாகி என்ற பட்டத்தை எடுத்துறது, மனைவி வாழ்றதுக்காக காட்டிக்கலாமே இருந்துருது, அப்படியே போயிடுது. ஆனா வெளியே தியாகி பட்டத்தோட என்ன செய்யற வர்ணிக்கிறாரு, அதுக்கு பிறகு பேட்டி கேட்டி எடுத்தான்னு வைங்களேன் அந்த மனைவி வீட்டு, அப்படியே என்ன செய்யறாங்க, அது வெளிப்படையா பேசுற மனைவியா இருந்தா என் தியாகம் ஊருக்கு தான், நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியுமில்ல லெவல்ல பேசிடுறான். எனவே இந்த மூணு கட்டத்தை நம்ம புரியலைண்டா, நம்மள்கிட்ட வார வழக்கு நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஆலோசனை நம்ம சரியா புரியும். நம்ம மார்க்கப்பட்டுள்ள ஒரு புள்ளையா தான் செலக்ட் பண்ண, அல்ஹம்துலில்லாஹ் சரியா தான் செலக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படி இந்த மாதிரி மார்க்கப்பட்டுள்ள புள்ளையா செலக்ட் பண்ண சரி, இவன்ட மைண்ட் செட் என்னன்னு பாத்துறோம், இவர் ரெண்டாவது கேட்டகரியா மூணாவது கேட்டகரியான்னு பார்த்தா தான் அவர் செலக்ஷன் பண்ணதுல பிரச்சனை இருக்கா இல்லையான்னு வந்துடும். பொருத்த பாட்டில் மார்க்கம் மட்டுமல்ல மற்ற செய்திகளும் இருக்குது, ஆனால் மார்க்கத்தை நம்ம எந்த லெவலில் வச்சு செலக்ட் பண்ணியிருக்கணும்ன்றது இதோட சம்மந்தப்பட்டது. எனவே ரிசுக் என்ற செல்வாக்கு மிக முக்கியமான இடத்துல இதை புரிஞ்சுக்கொள்றோம், பொருளாதார செல்வாக்கு மிக முக்கியமான இடத்தை புரிஞ்சுக்கொள்றோம் இந்த இடத்துல. அதுக்கு பின்னால் திருமணம் முடிச்சு வாழ்கிற இடத்துலையும் குழந்தைகளை கல்விக்கு தெரிவு செய்கிறது, திருமணம் முடிச்சு கொடுக்கறது, நான் மனைவியோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த இணைப்புகள் இதிலெல்லாம் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துறது இந்த பொருளாதாரம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அல்லாஹு தஆலா முதலாவது இதில் பொருளாதாரம் சம்பந்தமான பொதுவான பார்வையும் திருமணத்தோடு ஒட்டிய பார்வையையும் இஸ்லாம் எப்படி சொல்லுது என்றதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ முதலாவது வறுமையை சைத்தான் இப்போ என்ன செய்வான், உலக மக்களுடைய எல்லார உள்ளத்திலே அச்சமுறுத்திக்கிட்டே இருப்பான். வறுமையை கல்வியிலே இருந்தாலும் சரி, ஆட்சியிலே இருந்தாலும் சரி, தீன்லேயா இருந்தாலும் சரி, செலவீனத்திலேயே இருந்தாலும் சரி, சைத்தானுடைய மிகப்பெரிய ஒரு வழிமுறை தல்பீஸ் இபிலீஸ், இபிலீஸுடைய மிக முக்கியமான வழிமுறைகள் ஒன்று வறுமையை கண்முன்னால் வந்து வைக்கிறது. எப்பயும்
உள்ளக மகா கோடீஸ்வரனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு வறுமையை கொடுத்து முன்னால் வைப்பான். நீ இப்ப ஃபர்ஸ்ட் அடிக்கிறாய், அடுத்து அடுத்த ரெண்டாவது லெவலுக்கு பேத்துருவாய் அப்படி என்ற ஒரு வறுமை அவனுக்கு முன்னால் வைப்பான். அதுக்காக நீ அவன் உழைச்சிக்கிட்டு இருப்பான். இது வைப்பான் மௌத்து வரைக்கும். சூரா பக்ரா 267 அல்லாஹ் தஆலா சொல்றான், அஷ்ஷைத்தானு யஈதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிப்பான். ஷைத்தான் நீங்க தர்மம் செய்ய போறீங்க, ஒரு ஆள் வராரு பயந்துங்க, அவ்வளவுதான் வறுமையில போய் முடிஞ்சிடும், கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஒருத்தர் சொல்றாருன்னா முழுசா சைத்தான் நினைச்சிடப்படாது. ஆனா இது சைத்தானுடைய ரூட்டால வரதுக்கான வாய்ப்பு அதிகமானு நினைக்கணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதி பின் அபி வக்காஸ் என்ன செய்யறாங்க, மௌத்தாரிட்ட மௌத்த நினைச்சு செலவழிக்க போறாங்க. நான் எல்லாத்தையும் அல்லாட பாதையில் ரசூலாங்க என்ன சொன்னாங்க, வேண்டாம் உன பிள்ளைகளை வந்து யாசம் கேட்கிற நிலைமையில விட்டுட்டு போவாங்க. அப்ப ரசூலா அங்க சொன்னது என்ன, வறுமையை தான் ரசூலாங்க என்ன செய்யறாங்க முன் வச்சு எச்சரிக்கிறாங்க. அப்போ அது விளங்கி கொள்ளணும். நம்ம ஓவரா போன இடத்துல தடுக்கிறதும் ஒண்ணுமே கொடுக்காம தடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்ல ஊட்டே அல்லாட பாதையில் எழுத போறேன் தடுக்க தான் வேணும், அல்லது இருக்கிற கூடிய வருமானத்துல அப்படியே காவாசி செலவழிக்க போறவனை தடுக்கணும். அவனோட குடும்ப நிலைமையை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம தர்மம் எல்லாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, அது வந்து வறுமையுடைய விஷயம், தந்த குடும்பத்தை ஒருத்தர் கவனிச்சு ஒரு விஷயம் சொல்றதும், மற்றபடி வறுமையை பொதுவாகவே எச்சரிச்சு கண்டிக்கிறதும், அது வந்து நம்ம பழக பழக அந்த கஞ்சத்தனமான பழக்கம் என்ன செய்யும் வந்துட்டீங்க. ஷைத்தானு யஈதுகுமுல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், வமையூக சுஹ நஃப்ஸி ஃபஉலாயிகஹுமுல் முஃப்லிஹூன், யார் தனது உள்ளத்துடைய கஞ்சத்தனத்தை விட்டு காப்பாற்றப்படுகிறாரோ அவர் தான் வெற்றி பெற்றவர் என்றால். அப்ப இந்த இடத்துல பாருங்க, வெற்றி எதுல, கஞ்சத்தனத்தை விட்டு காப்பாற்றப்படணும். ஷைத்தான் என்ன செய்வான், வறுமையை எச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். கல்யாணம் முடிக்கிறதுக்கு நினைக்க, சாதாரண வசனம் இல்லை, கல்யாணம் முடிக்க நினைக்கிறதுக்குள்ளே முதலாக வறுமையை வச்சிருந்தான். என்ன முடிச்சிடாது, முடிச்சதா முடிஞ்சிடும் வணங்கிட்டா, என்ன நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், அதுக்கு பின்னால் திடீர்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த ஊரில் சுச்சுவேஷனை பாரு, மேல் மாடியே கட்டிக்க வணங்கிட்டா, அதுக்கு பிறகு என்ன, நீ இருக்கிற தொழிலுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு மனைவியாக இருக்கணும், வேறு மாதிரி அமைஞ்சு அது பொண்ணு தேடணும், அது வேறு. இப்போ தாய் என்ன சொல்லுங்க, தாய் சொல்ல தட்டக்கூடாது அதில் மட்டும், சரியா? அப்படி இப்படியான ஒரு அப்படியே ஃபுல்லாக உண்டு எடுத்த உடனே அவன் இப்படி பார்க்குறான். திருமணம் என்பது மூசா அலை இஸ்லாம் அந்த கடலை தாண்டினாரே அது மாதிரி அவனுக்கு விளங்கு, ஏதாவது அசாவுண்டு அல்லாட்டிருந்து கிடைச்சாலே தவிர இந்த திருமண செக்ஷன்லாம் தெரியும். சிலருக்கு சில வாழ்க்கையில் நமக்கெல்லாம் மார்க்க விஷயங்கள் நினச்சி சிலவே நடந்துட்டு போயிருக்கலாம், சிலருக்கெல்லாம் எப்படி அப்படி என்று சொன்னால் கல்லிருந்து ஒட்டகம் வர மாதிரி தான். அதாவது திருமணம் என்பது பை சான்ஸ்ல நடந்தா தான், அற்புதங்கள் நடந்தா தான். எனக்கு வாழ்க்கையில திருமணம் நடந்தது அற்புதம், அப்படியே நான் போட்ட பிளேனுக்கு என்ன இந்த திருமணம் எல்லாம் நடக்கவே இயலாது. இப்படி ஒரு பிளே மாட்டா திருமணம் என்று அவன் எதையெல்லாம் தாண்டி எப்படியோ அந்த குடும்பத்தை சமாளிச்சு தாண்டி திருமணத்துக்கு வந்துட்டான்னு வைக்கிறேன், அடுத்தது வறுமை, அடுத்தே வறுமையை தான் முன் வைக்கிறான். என்ன திருமண செலவு தெரியுமா அப்படின்னு கேட்டுரும், என்ன செலவு வரும்போது அக்கு தினிக்கா வலியுமா, அது சரி வலியுமாலாம் பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னால பின்னால இருக்குதே அப்படின்ட்டு அவன் எடுத்து பார்க்குறான்டா. இந்த மரபை கொண்டு போறது அந்த இது என்ன சீர்வரிசை கொண்டு போறேன் பேரெல்லாம் கொண்டு வந்து பார்த்தா அதுக்கே அவன் கல்யாணத்துல 2 வருஷம் என்ன செஞ்சிடணும், அவன் உருவாக்கிடணும். ஏன்டா பக்கத்து விட்டுக்காரன் அப்படி மாசா செஞ்சுக்கிறான், அப்போ போய் அதில் ஃபோட்டோலாம் எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்பான், ஃபுல் இதாக போட்டிருப்பான். அதோட இவனுக்கு முன்னால் என்ன நினைக்கும், வறுமையை சைத்தான் என்ன செய்கிறான், வாக்களிக்கிறான். அதை ஃபேஸ் பண்றதில்ல இந்த தீமை தூண்டி விடுறது. அவன் என்ன உண்மையில மார்க்கப்பட்டுள்ளவன் ரிசுக்கை பத்தியும் சட்டங்களை பத்தியும் திருமண சட்டத்தையும் ரிசுக்கையும் விளங்கி இது தேவையே இல்லைன்னு தட்டிடுவான், இது தேவையில்லாத வீண் வரையும் அதை தட்டிடுவான், தட்டி அதெல்லாம் என்ன செஞ்சிருவான் இறங்கிடுவான். ஆனா சைத்தான் வந்து இது வறுமை எச்சரிப்பான், முன்னாலேயே பல திருமண விலைவாசி தெரியுமான்னு கேட்பான். திருமணம் என்ன முடிக்கிற விலைவாசி தெரியுதா, எப்படி விலை ஏறிட்டு போகுதுன்னு, என்ன வருது 1 கிலோ அரிசியோட ரேட்டு தெரியுமான்னு, 1 கிலோ அரிசியை தான் அவனுக்கு சொல்லுவான். சொல்ற டைம்ல இவனுக்கு ஒரு அச்சம் வார மாதிரி அதை என்ன செய்யும் இருக்கும் திருமணம் அந்த இடத்துல என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும். அல்லாஹ்வுடைய தூதர் போல அந்த ஒரு தலைவரை இந்த விஷயத்துல காணவே இல்லாது, வறுமையை எச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். குர்ஆன் திருமண விஷயத்துல வறுமைக்கு எதிரான நிலைப்பாடுகளை காட்டிக்கிட்டே இருக்கும், ஆனா ஷைத்தான் வறுமை எச்சரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அதனூடாக அவன் என்ன செய்யலாம், திருமணத்தை தடுக்கலாம். திருமணத்தை தடுத்தா இந்த மாதிரியான அதாவது திருமணமாகாத ஆணிசாத்துகளை திருமணமாகாத பெண்களை உருவாக்கலாம், உருவாக்கினா ஒழுக்கக்கேடு என்ன செய்யலாம் உருவாக்கலாம், ஒழுக்கக்கேடை உருவாக்கினா ஊரை நாசமாக்கலாம், ஊரை நாசமாக்கினா உலகத்தையே என்ன செய்யலாம் நாசமாக்கி விடலாம், தீனை நாசமாக்கி விடலாம் என்றதுனால அஷைத்தானு யஈதுகுமுல் ஃபக்ர், ஒரு வறுமை என்ற டூலை வச்சு டோட்டலாக ஷைத்தான் என்ன செஞ்சுருவான் மாத்திடுவான். திருமணம் முடிக்கணும் அப்படின்ற டைம்ல மகர் எவ்வளவு கொடுக்கும்னு நினைக்கிறான், இவன் நினைக்கிற 20,000 கொடுத்தா போதும் அப்படின்னு. எந்த காலத்துல இருக்கீங்க, 20,000 மகர் கொடுக்கணும், அட்லீஸ்ட் நம்ம ஒரு 5 பவுனாவது என்ன செய்யணும், ஒரு காப்பு 5 பவுன் இப்போ எவ்வளவு போகுது அப்படின்னு கேட்பது 2-3 லட்சம் போகுது அப்படின்னு சொன்னா, அதோட அவன் வலியுமா சீர்வரிசை அது இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா டோட்டல் செலவு 25 லட்சம்.
சரியா ரைட். ஜக்காத்து கொடுக்கலாமா, எதுக்கு திருமணம், இதுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா அப்படி அவன் இப்போ யோசிக்கிறதுக்கு வரான். அப்போ உடனே அவன் யோசிக்கிறான், ஊர்ல ஜக்காத்து சிஸ்டம் எல்லாம் சரியில்லை, அவன் இந்த அளவுக்கு போறான், அவன் மார்க்க விஷயத்தை இருந்தா நம்மளை மாறி அவர்கள் திருமணம் முடிச்சிருப்பாங்க அப்படின்றது. அப்படியே ஜக்காத்து சிஸ்டம் வந்தாலும் ஓண்ட சிஸ்டத்துக்கு எல்லாம் ஜக்காத் தரமாட்டாங்க. இந்த நிலைமைக்கு அவன் போறான். இது ஆணுடைய சைட்டில் சுபஹான், இதெல்லாம் நான் இதுல உதாரணம் சொன்னா அது மட்டுமே அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த கல்யாணத்துல வறுமையை முன்னிறுத்துற விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. அவன் திருமணத்தை யோசிக்கவே கூடாது. எல்லாம் தாண்டி மகர், அவன் இன்னொரு மகர் கொடுக்கறது அந்த மனைவிக்காக அல்ல, அடுத்த வீட்டுக்காக, முன்னூட்டுக்காக, அவங்க பார்த்த ஸ்டேட்டஸுக்காக, இதுக்காக வேண்டி மகர் கொடுக்கறது. மகரை கொடுத்து இது எந்த லெவலுக்கு ஆயிட்டேன்னா, நம்ம வீட்டில் டிவி இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு என்டர்னாவது வச்சிருங்க, ஏன்னா பக்கத்தில் விட்ட டிவி இருக்குது, அவன் நினைச்சுக்கிறான் அவன் வீட்லயும் டிவி இருக்கிறதுக்காக வேண்டி. இந்த மாதிரி சுச்சுவேஷன், வாகனத்தால் வித்தாலும் விற்போம், பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்யக்கூடாது, விற்கக்கூடாது, ஏன்னா நம்ம வாகனம் அந்த வீட்டில் போயிட்டு வாரதை தாங்குற சக்தி நமக்கு என்ன இல்லை என்ற இந்த மனநிலை, இதெல்லாம் இந்த டாம்பிக மனநிலை, வறுமை எச்சரிப்புன்றது மனுஷனுக்கு நடந்து கொண்டே இருக்கு. இதுதான் ஆபத்து. அப்போ மகரை ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்ம பின்னால பேசக்கூடிய ஒவ்வொரு தலைப்புலையும் அங்க அங்க ரசூல்லாங்க இதை நடைமுறைப்படுத்திக்கிறாங்க. அண்ணமா தன் ஹிதூனல் என்னது, அண்ணமா தன் ஹிதூன மினல் ஜிபால், நீங்க மலையிலிருந்து குடஞ்சி எடுக்கிற மாதிரி தானே மகர் கொடுக்குறீங்க. நான் ரசூல்லாங்க வெள்ளி மகர் கொடுக்குறீங்க, எங்க இது குடஞ்சி எடுத்து, மலையிலிருந்து குடஞ்சி எடுத்து மகர் கொடுக்க, அதாவது ரசூல்லாங்க பைத்துல் மாலிலிருந்து கொடுத்துருவாங்க மகரை. இவங்க போறது எவ்வளவு மகர்னு கேட்டா இந்த 1000 என்னது திருகம் தாரன்றது, அல்லா எடுத்து அல்லா எடுத்து 1000 திருகம் மகர் சொல்லுகிறேன். அப்ப யாரும் சொன்னாங்க, என்ன இது மலையிலேருந்து குடஞ்சிக்கிற மாதிரி நீங்க என்ன செய்றீங்க மகரை கொடுக்குறீங்க. அதுக்கு வேற உமர்றது இல்ல, அவங்க அந்த மகரை ஒரு அளவுக்கு வச்சுக்கங்கன்னு சொன்னு ஒரு பெண் எலும்பி கண்டிச்சா அப்படின்னு சொல்றது தயமான செய்தி. விளங்கிட்டா அந்த செய்தியை கொண்டு வந்து சொல்றோம். உமர்லாம் பேசின சரியான செய்தி, அவ கண்டிச்சான்றது என்னது பலகீனமான செய்தி. அப்போ இந்த மாதிரி வறுமையை கொண்டு வந்து, சரி அவன் திருமணம் முடிச்சு வலிமா கொடுக்கறதுக்கு ஒரு பிள்ளை பண்ணாண்டா, அப்போதான் இவ்வளோ சொந்தம் நமக்கு இருக்குதா அப்படின்ட்டு இந்த குறைசியோட நெசவை கொண்டு வந்து வைக்கிற மாதிரி வைப்பாங்க. விளங்கிட்டா அவர் வந்து பெரிய அப்பாட பேரண்ட என்ன சொந்தக்காரர் போல இருக்கின்றது. அப்படியா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு, எப்படி நீங்கள் சொந்தமாக இருக்கீங்கன்னு அப்போதான் அவனுக்கெல்லாம் தெரியுது. இப்படி நெசவு குறைசி தெரிய வர கட்டங்கள்லாம் எந்த டைமில் அவ்வளவு பேருக்குமான அந்த வலிமாவை என்ன செய்யணும், ஏற்பாடு செய்யணும். இது இதா இது இங்கே யார் அந்த இவங்கள சைட்டில், ஆண்ட சைட்டில், பெண்ட சைட்டில் ஒரே ஒன் ஷாட்டில் முடிஞ்சிடும். என்ன சீதனம், அதை எவ்வளோ சீதனங்கள் அவருடைய அவருடைய ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த விலையை வைப்பாங்க. அப்போ தான் விலை போகிறோமேன்னு தெரியாமல் அங்கே ஒரு சீதனை இது வரும். அவங்க 20 லட்சம் 30 லட்சம் இல்லை, சகோதரன் உழைக்கிறது, தந்தை உழைக்கிறது, அது இப்போ வேற பெருமையாக வேற பேத்திக்கு எவ்வளோ நம்ம தங்கச்சிக்கெல்லாம் அவங்க வீடெல்லாம் கொடுத்து தான் நம்ம முடிச்சது. அதாவது நம்ம செஞ்ச சமூக அநியாயத்தை பெருமையாக வேற என்ன செய்யறது, பேசிக்கொள்றது. இப்போ இந்த இடத்துல மார்க்க ரீதியாக இப்போ இந்த சூழ்நிலையில நமக்கு அது ஹலாலா ஹராமா நம்ம என்ன நிலையில இருக்கணும்னு கீழே பேசணும். ஒரு சமூகத்தில் ஒரு நிர்பந்தமாக ஒன்று மாறிட்டு அந்த டைம்ல ஒரு பெண்ணுக்கு நீ திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் இதை வச்சா தான் அவனுக்கு என்ன செய்யலாம், திருமணம் நடக்கலேன்னா அவளுக்கு 40 வயசு ஆயிரும்னு வைங்களே, கன்ஃபார்மாக 40 வயசு ஆயிரும். அப்படி என்று வச்சா இவள் வந்து விபச்சாரம் செஞ்சாலும் பரவாயில்லன்னு நிற்கிறதா, அல்லது வந்து என்ன இதுக்கு நம்ம மாற்றீடாக நம்ம வீடை கொடுத்தாவது கல்யாணம் முடிக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு ஒரு டாபிக். ஏன்னா அது சூழ்நிலை நிர்பந்தமாக மாறிருக்குது. ஆனால் நிர்பந்தமாக மாறினத்தை அவள் உணரணுமே, அவள் உணர்ந்து இதை 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 வந்து கொலைக்கு இதை வந்து இல்லாமாக்குறது பாடுபடணும். எந்த ஊரில் ஹலால் வாஜிபாக மாறிட்டோம், எந்த ஊரில் அனுமதி வாஜிபாக மாறிட்டோம், அது வாஜிப் இல்லைன்றது அதை விட்டு பழக்கணும், நம்ம அதை தவிர்த்து பழக்கணும். அசில்ல ஹலாலா ஹராமான்றது வேறு, ஆனால் ஹலால் வாஜிபாக மாறிட்டு நம்ம வந்து தொப்பி சொன்னதில் ஏன் பேசினோம், தொப்பியை வந்து மார்க்கமாக்கி வாஜிபாக்கி விட்டாங்க. அப்போ நம்ம கலட்டி காட்டணும், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம், அங்கே அங்கே வந்து யார் தொப்பி போடலாமா இல்லைட்டா போடலாமா சொல்லுவோம், ஆனால் அது வாஜிபாக்கின் இடத்துல அது வாஜிப் இல்லைன்றது காட்டணும். உதுகியா வந்து வாஜிப் போட செய்கிற டைம்ல என்ன செஞ்சாங்க, பெருமைக்காக அவன் செஞ்ச டைம்ல இப்னு முறையெல்லாம் கொடுக்கல அபு பிலன் சாரி போனவங்களாம் கொடுக்காம விட்டாங்க. எதன் காரணமாக துகா தொழுகையை கண்டிச்சாங்க இப்னு முறையில, எதன் காரணமாக அது வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு என்ன செஞ்சது மாறப்போச்சு. ரசூலாங்க தராவி தொழுகையை விட்டாங்க இரவுல ஜமா தொழுறது, ஏன் வாஜிபாயிருமோட பயத்தில். எனவே வாஜிபை வாஜிபன்ற இடத்துல வைக்காம சுண்ணத்தை மாத்தினு அது வாஜிபன்று காட்ட வேண்டி வரும். அதே போல என்ன இது மாதிரி விஷயங்களை காட்ட வேண்டி வரும். இந்த நிலைமைக்கு இன்னைக்கு சீதன தாளாகிட்டாங்க. ஷைத்தானும் இதுக்குமுள் ஃபக்கர் டோட்டல் இதுலையும் அதுதான் சம்மந்தப்பட்டிருக்கு. மனிதன்ட்ட திருமணம் முடிக்கிற டைம்ல செலவு என்ற பயம் வருவது இயல்பானது, செயற்கையானதல்ல. ஆனா சமூகமும் கலாச்சாரமும் ஏற்படுத்திய திணிப்பால இன்றைக்கு திருமணம் ஹராமன் இடத்துக்கு போயிட்டு, இது இவ்வளோ இல்லாட்டி இவ்வளோ இல்லாட்டி ஏன் அவன் முடிக்க போறான்னு கேட்கலாம். இவ்வளோ இல்லைன்னா பொண்ணு இருக்கி மாப்பிள்ள இருக்கி வலி இருக்கிறது, கல்யாணம் நடந்துடலாம். இவ்வளோ இல்லாட்டி ஏன் திருமணம் முடிக்க போறான்னு கேட்குறேன், அந்த மனைவியும் ஏற்றுக்கல்றேன். நம்ம எனக்கு சாதாரணமான செலவிந்தா போதும், நான் அவங்களோட திருப்தியாக வாழ்றேன். ஆனால் குடும்பம் ரெடியில், ஊரும் ரெடியில், சமூகமும் ரெடி இல்லை அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம்.
இது ஒரு மிக மோசமான விஷயம் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பார் சுப்ஹான அற்புதமான வசனம் அது அஷைத்தானு யஐதுகுமுல் ஃபக்ர் வறுமை எச்சரிக்கிறான் வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா மானக்கேடானவற்றை ஷைத்தான் ஏவுகிறான். திருமணத்தோடு எப்படி ரிலேட்டட் ஆகுது அல்லாஹ் பொதுவா சொல்றது அது வறுமை எச்சரித்து மானக்கேடு லேசே அங்க சீதனம் இல்லை அங்க வலியுமா இல்லை அங்க மகர் இல்லை ஊர்ல ஒன்றும் சொல்லவும் மாட்டான் அப்படி இருக்கிற டைம்ல மறைமுகமா முடிச்சுட்டு என்னது விபச்சாரம் செஞ்சுட்டு வந்துடுற யமுருக்கும் பில் ஃபஹ்ஷா மானக்கேடானவற்றை ஏவுகிறான் வல்லாஹு யஅதுக்கும் மஃஃபிரத்தம் மின்ஹு வஃதலா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறா என்ன தெரியுமா மஃஃபிரத்தம் மின்ஹு மன்னிப்பை வாக்களிக்கிறான் வஃதலா அருளை வாக்களிக்கிறான் அல்லாஹ் வாக்களிக்கிறது அருள் சைத்தான் வாக்களிக்கிறது வறுமை அப்போ உங்களுக்கு வறுமை சைத்தான் வாக்களிக்கிறான் நான் உனக்கு சிறப்பை தருவேன்னு சொல்றேன் இந்த ரெண்டுல நீ ஏதாச்சும் நம்புறாய் சைத்தானை என்ன செய்யறாய் நம்புற அல் அதான் அல்லாஹ் ரஜாக் அல்லாஹ் தான் உணவளிக்கக்கூடிய உணவளிக்கக்கூடியவன என்ன இல்லாம இருக்கும் வரும் அர்த்தம் இருந்து வரும் அர்த்தம் அல்ல நாம் அந்த துவா கபூலார விஷயத்துல விளங்கப்படுத்திக்கிறேன் இருந்து வரும் இடத்துக்கு இல்ல ரிஸ்க்ன்றது இல்லாம என்ன செய்யும் அது வரும் இருந்து அது அபிவிருத்தி ஆகும் வல்லாஹு வாசியவன் அலீம் அல்லாஹ் விசாலமானவன் அறிந்தவன் இது சூரா பக்ரா 268வது வசனம். அடுத்தது பாருங்க இந்த வறுமை வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லையும் பாதிக்கும் இடத்துக்கு இது ஒரு செய்தியை பாருங்க யா அய்யுஹல்லதீன ஆமனும் இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ் இது எப்ப இறங்குது மக்கா வெற்றிக்கு போற இறங்குது முஷ்ரிகூன்கள் நஜஸ் அதாவது அசுத்தமானவர்கள் இது என்ன சொல்றது நஜஸ் அல் அதாவது அல் நஃப்சியா உடல் ரீதியான அசுத்தத்தை சொல்லுது உடல் ரீதியான அசுத்தத்தை சொல்லல காபிர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க நல்ல நீட்டாக சுத்தமாக வாசனையோடு இருக்கக்கூடியிருக்கிறாங்க ஆனா அவங்களோட இந்த இணை வைப்பு இஸ்லாம் என்ன சொல்லுது அசிங்கமானது அசுத்தமானது ஃபலா யக்ருபுல் மஸ்ஜித் அல் ஹராம் அவர்கள் இந்த மஸ்ஜிதுல் ஹராமை நெருங்க வேண்டாம் மஸ்ஜிதுல் ஹராம்ன்றது இந்த பள்ளி மட்டுமல்ல அந்த ஹரமுடைய எல்லை எல்லாம் அதுக்குள்ள நெருங்க வேண்டாம் அதுல இருந்தா சட்டம் வருது என்ன இது வந்து என்ன முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பாதை என்ன முஸ்லீம்களுடைய பாதை என்ன பிரிச்சு வச்சுக்கிறாங்களே அது இந்த அறிவில் தான் வருது இந்த வருடத்துக்கு பின்னால இந்த வருடத்துக்கு பின்னால நெருங்க கூடாது இப்படி சொன்ன உடனேயே அஷைத்தானு யஐதுகுமுல் ஃபக்ர் சைத்தான் உங்களுக்கு வறுமையே எச்சரிக்கிறான் வரும் என்ன இந்த இப்ப நம்ம இருக்கிற இந்த ஏரியால முஸ்லீம் அல்லாதவர்கள் வரக்கூடாதுன்னு இந்த ஊர்ல யார் இருப்பாங்க முஸ்லீம்கள் மட்டும் இருப்பாங்க அப்படின்னா முஸ்லீம் அல்லாதவங்க இதுக்கு வரையலாது வரையலான்னு வந்துட்டா பிசினஸ் நடக்காது பிசினஸ் என்ன செய்யாது நடக்காது வாரது போறது ஏற்றுமதி இறக்குமதி என்ற பகுதியெல்லாம் என்ன செஞ்சிடும் குறைஞ்சிடும் அடுத்து என்ன வரும் வறுமை வரும் சைத்தான் அவசரமா வருவான் அவ்வளவுதான் இனி பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு ஊருக்கு கொண்டு வந்து தார ஒரு அரிசியால இருந்து அவர் தான் அப்போ அவ்வளவுதான் பிசினஸ் கொண்டு வந்து தார பிசினஸ் எல்லாமே யமன்ல இருந்து அதுவும் முடிஞ்சுது அப்ப இப்ப என்ன செய்யறது அப்படி என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு என்ன செய்யும் வரும் அது அல்லாஹு தஆலா சொல்ற வைன் ஹிஃப்தும் ஆயிலத்தன் வறுமையை நீங்கள் பயந்தால் அதெல்லாம் அப்படியே சொல்றாரு இந்த தடைக்கு பின்னால எதை பயந்தா நீங்க வைன் ஹிஃப்தும் ஆயிலத்தன் வறுமையை பயந்தால் அல்லாஹ் நாடினால் அல்லாஹு தஆலா உங்களை அவனது சிறப்பிலிருந்து வசதி படைத்தவர்களாக மாற்றுவான் அந்த வாக்கு எப்படி நிறைவேறியும் மக்கா மதீனால ரசூலுல்லாஹிடம் அந்த எச்சரிக்கைக்கு பிறகு ஒரு முஸ்லீம் அல்லாதவர் அந்த ஊருக்கு போக இயலாது ஆனா வளம் குளிந்த இடமாக என்ன செஞ்சு அது மாறி இருக்குது அப்படி ஒரு நிர்வாகத்தை செய்யற இடத்துக்கு அல்லாஹு தஆலா கொண்டு வந்திருக்கிறான் அப்ப இந்த இடத்துல ஃபஸௌஃப யுஹ்னீகுமுல்லாஹு மின் ஃபதலி இன்ஷா அல்லாஹ் நாடினால் அவனது சிறப்பை கொண்டு அல்லாஹ் உங்களை வசதி படைத்தவர்களாக மாற்றுவான் இப்ப வைன் ஹிஃப்தும் ஆயிலத்த இந்த வறுமையை நீங்கள் பயந்தால் இதுல ரெண்டு மூணு விஷயம் இருக்கு யுஹ்னீக்கும் உள்ளாகும் மின்ஃபதலி அல்லாஹு தஆலா அருளிலிருந்து உங்களை வசதிப்படுத்த அங்க என்ன சொன்னா வல்லாஹு யஅதுக்கும் மஃஃபிரத்தம் மின்ஹு வஃதலா அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பையும் சிறப்பையும் வாக்களிக்கிறான் அதான் இங்க அந்த சிறப்பு அல்லாஹ் உங்களுக்கு என்ன சிறப்புன்றது அருள் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான் தருவான் பயந்தீங்கன்னா அதை தருவான் இன்னல்லாஹ அலீமும் ஹக்கீம் அல்லாஹு தஆலா அறிந்தவன் ஞானமுடையவன் அங்க வாசியவன் அலீம் விசாலமானவன் அறிந்தவன் இங்க அறிந்தவன் ஞானமுடையவன் இதுல ஐலத்தினு சொல்றேன் தானே ஐலா என்ற அரபுல சொல்றேன் ஐலா அப்படின்னா அதான் வறுமை இன்னைக்கு வந்து நவீன கால வழக்குல வந்து இப்ப அரபுல எல்லாம் ஆயிலான்னு சொல்லுவாங்க ஃபேமிலிக்கு ஆ இலா அப்படின்னு ஃபேமிலிக்கு சொல்லுவாங்க ஆ இலாண்டா என்னன்னா அதாவது வறுமையில வறுமைன்னு அர்த்தம் வறுமையை உண்டாக்கக்கூடியது அர்த்தம் ஆயிலாண்டா ஆயிலாண்டா என்ன குடும்பம் ஆயிலாண்டா குடும்பம் ஆ இலாண்டா அரபுல இன்னைக்கு எதுக்கு யூஸ் பண்றேன்னா குடும்பத்துக்கு யூஸ் பண்றது ஆயிலத்தி என்ன குடும்பம் கைஃப ஹாலுக்க ஆ இலா ஆல் கரீமா அல்ல கைஃப அந்த ஹாலு ஆயிலத்துக்கு முன்பு கரீமா உங்களோட சங்கையான குடும்பத்துடைய சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டால் ஆயிலான்னு அர்த்தம் இதை நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா வறுமையை உண்டாக்க கூடியது அப்படின்னு அர்த்தம் வறுமையை உண்டாக்க கூடியது அதான் அதான் இந்த குர்ஆன் வசனம் வருது வைன் ஹிஃப்தும் அல்லா அதாவது என்ன இந்த இதில் வந்து அதாவது இந்த நீங்கள் பயந்தீங்கன்னு சொன்னால் அல்லா தஊலு அதாவது இந்த நீங்கள் வந்து
இந்த என்ன அதாவது அநீதியை பயந்தீர்கள் என்று சொன்னால் அப்படி என்று சொன்னதுக்கு அல்லாஹு தஆலா இந்த என்னது அந்த அந்த தவுலு என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா என்ன செய்யறா யூஸ் பண்றான் அங்கேயும் வந்து இதே அர்த்தம் என்ன செய்து வருது சூரத்து நிசால வரக்கூடிய வளமையாக சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம் அதுவும் என்ன செய்து இதுல வரக்கூடியதை பார்க்கிறோம் அதுல தெளிவாவே அல்லாஹு தஆலா என்ன அதை சொல்றான் எப்படி அதாவது அஃப்வன் அப்படி இல்லை அது எப்படி வருதுன்னு சொன்னால் ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தாதிலு ஃபவாஹிதா நீங்கள் வந்து நீதியாக நடந்து கொள்வதை பயந்தால் ஒன்றோடு என்ன செய்யுங்க போதுமாக்கி கொள்ளுங்கள் அவுமா மலக்கத் ஐமானுக்கும் அல்லது உங்களது வலது கரம் சொந்தமாக்கி கொண்டதை என்ன செய்யுங்க நீங்கள் வந்து அதை கொண்டு போதுமாக்கிக்கோங்க லாலிக்க அதுனா அல்லா தகவிடும் அதுதான் என்னது அதாவது மிகவும் பொருத்தமானது நீங்கள் அநீதி இழைக்காமல் இருக்க அநீதி இழைக்காமல் இருக்க அதுதான் மிகவும் பொருத்தமானது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறா சொல்றான் பதாலிக்கு அதுனா அல்லா தஊலு இந்த அல்லா தஊலு அப்படி என்ன சொல்றது என்னன்னு சொன்னால் அநீதி இழைக்காமல் இருக்க நம்ம மொழிபெயர்ப்போம் இதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லுவாங்க என்னன்னா வறுமைப்படுதல் தாலிக்கு அதுனா நீங்க உண்டோட இருந்து கொள்வது அல்லா தஊலு வறுமைக்கு போகாம இருக்கிறதுக்கு அதுதான் பொருத்தம் என்று சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க அதுக்கு தஃப்சீர் பண்ணுவாங்க அதை இமாம் இப்னு கய்யிம் ஜௌசியா மறுத்து அல்லாஹு தஆலா அப்படி என்ன செய்யல சொல்லல இது அநீதியை மட்டும்தான் உரிய அது ஆல யயிலு வேற ஆல யவுலு வேற இது வந்து வேற அர்த்தம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் விளங்கப்படுத்துவார் இப்போ இந்த இடத்துல ஐலாண்டா வறுமையை பயப்படுதல் ஐலாண்டு சொன்னால் வறுமையை பயப்படுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஃபைன் ஹிஃப்தும் ஐலத்தை அதுலேருந்து ஆயிலாண்டு என்ன செஞ்சிட்டாங்க அதுக்கு வந்து ஐயாலண்டா குடும்பம் ஐயாலண்டா குடும்பம் அதாவது நாங்க வந்து பயப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்கணும் அல்லாஹு தஆலா இதுல என்ன சொல்றான் அதாவது ஃபஸௌஃபா யுக்னீகும் அல்லாஹு மின் ஃபத்லிஹி வ இன் ஹிஃப்தும் ஐலத்தன் வறுமையை நீங்கள் பயந்தால் அப்ப இது கூட வறுமை பயம் என்றது என்ன செய்யும் குடும்பத்தோட ஒட்டிக்கிறதால ஃபேமிலிக்கே ஆயிலான்னு நினைச்சாங்க வச்சுக்கிறது என்ன செய்யற பாக்குறோம் அத பிள்ளைகள் வளர வளர என்ன அவங்களுக்கு வந்து என்ன ஒரு பயம் என்ன செய்யும் உள்ளத்துல வளர்ந்து கொண்டே வரும் இதை சைத்தான் வளர்த்துக்கொண்டே என்ன செய்வான் வருவா அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரம் இப்போ பாருங்க சூரத்துன் அதாவது இந்த சூரத்துன் நிசாலை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் பத்தாவது வசனத்தை வல்லி அஹல்லதீன லவ் தரகு மிம் கல்பிஹிம் துர்ரியத்தன் திஆஃபன் காஃபு அலைஹிம் தங்களுக்கு பின்னால சந்ததிகளை விட்டு செல்லக்கூடியவர் பயந்து கொள்ளட்டும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் நீதியாக நடந்து கொள்ளட்டும் சொத்துக்களை சரியாக வச்சுட்டு போங்க அதில் சொல்ல டைம் அல்லாஹ் காஃபு அலைஹிம் தாங்கள் பயப்படக்கூடிய சந்ததியை விட்டு செல்கின்றவர்கள் என்ன பயப்படக்கூடிய பிள்ளைகள் எப்படி ஆகிருமோ என்ன மாதிரி ஆகிருமோ அதே மாதிரி அரபுல தை அத் அப்படின்னு வாங்க குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு மனைவிகள் தை எத்தனை என்ன மனிதன் வந்து என்ன அதுல இழக்கக்கூடிய உண்டது இழக்கக்கூடிய ஒன்று ஸோ இந்த பயம் இயல்பானது சைத்தான் என்ன செய்வானோ அதை அதிகப்படுத்துவான் சைத்தான் வந்து இந்த குடும்ப நேரத்தில் வந்து அதை அதிகப்படுத்துவான் இதை ஒத்த திருமண வாழ்க்கையில் இறங்குற டைம்லயே இந்த பயம் நமக்கு அதிகமாக வரும் வறுமையை ஊட்டுவாங்க அது வந்து கொஞ்சம் அசலாயிக்கிறது வேற டெவலப் பண்ணுவாங்கறத விளங்கிக் கொள்ளணும் அடுத்தது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் உங்களில் திருமணம் முடிக்காதவர்களை நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் உங்கள் அடியார்களில் சாலிஹானவர்களுக்கும் உங்கள் அடிமை பெண்களில் சாலிஹானவர்களுக்கும் முடிச்சு வைங்க அதாவது மின் இபாதிக்கும் இமாயிக்கும் தங்களுக்கு கீழே அடிமை ஆண்கள் இருப்பாங்க அடிமை பெண்கள் இருப்பாங்க இவங்களுக்கு என்ன செய்யுங்க நீங்க திருமணம் முடிச்சு வைங்க அப்போ அயாமா மின்கும் முதலாவது திருமணம் முடிக்காதவர்களுக்கு திருமணம் முடிச்சு வைங்க உங்களுக்கு கீழே உள்ள அடிமை ஆண் பெண்களுக்கும் என்ன செய்யுங்க திருமணம் முடிச்சு வைங்க அப்ப திருமணம் முடித்து வைப்பது சமூகத்துடைய கடமை இன்கா நிக்காகல நிக்கா நம்ம முடிக்கிறது இன்காகனா திருமணம் முடிச்சு வைக்கிற சமூகத்துடைய கடமை அடிமை ஆண் பெண்களுக்கே திருமணம் முடிச்சு வைங்க அடிமை ஆண் பெண்கள் யார் யுத்தத்தில் கைது செய்யப்பட்டவங்க அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்க நம்மளுக்கு கீழே இருப்பாங்க அவங்களுக்கும் முடிச்சு வைங்கன்றாங்களா திருமணத்தை இய கூனு ஃபுகரா அவர்கள் வறுமையில் இருந்தால் வறுமை வறியவர்களாக இருந்தால் பொருளாதாரமற்றவர்களாக இருந்தால் யூகுனிஹும் அல்லாஹு மின் ஃபத்லிஹி அல்லாஹ் தனது அருளை கொண்டு அவர்களை வசதி படைத்தவர்களாக போதுமானவர்களாக மாற்றுவான் வசதி படைத்தவர்களாக உடனே வேலை மாதிரி விளங்கிடுவான் அவர் ரெண்டு மாடி கட்டிடங்கள் வாகனங்களோடு எல்லாம் மாற்றுவோம் அதுக்காக வேண்டிய கல்யாணம் படிக்கணும் அதுக்குள்ளே ஒரு பொருளாதார யோசனை வந்துடும் அதல்ல நீ முடிச்சா அவள் போதுமட்டு வாழக்கூடிய அமைப்பில் அல்லாஹு தஆலா மாத்துவான் இது வந்து யுகநிகமுல்லாகும் இம்ஃபாதலே இப்போ என்ன செய்வாண்டா இந்த பெரும்பாலும் இந்த ஆணை வந்து திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு நிறைய பயப்படுறது வந்து தாய்மார்கள் இன்கம் கட் ஆயிருமன் அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துட்டீங்க அந்த பிள்ளையால் அப்போ இப்போதானே நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கிறா இப்பயே திருமணம் முடிச்சா எல்லாமே அங்கே என்ன செஞ்சு போயிருமுண்டு அதுக்கு ஒரு கலாச்சார ரீதியான காரணம் இருக்கு திருமணம் முடிக்கும் வரைக்கும் தாய்க்கு கொடுக்கறது முடிச்ச பின்னால் மனைவியை கொடுக்கறது அதுக்கு பிறகு தாய் கொடுக்கறதுனா மனைவிக்கு கொடுத்து என்ன செய்யறது தாய்க்கு கொடுக்குற அசிங்கமான ஒரு கலாச்சாரம் என்ன செய்யுது இருக்கு அந்த இந்து கலாச்சாரத்தால் இது வந்துச்சு
ஒரு ஆண் வந்து தன் தாயை என்ன செய்வான் பார்ப்பான், தன் மனைவியும் பார்ப்பான், மனைவிக்குரிய கடமையை செய்வான், அது திருமணம் முடிச்சபுறம் தான் முடிக்க முந்தியும் தான், இதுதான் அங்க உண்மை. ஆனா இந்த கலாச்சாரத்தின் காரணமாக ஆணை வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கு மிச்ச பின்னுக்காகும், உடனே இதாக தடைகளை போட்டு 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 போட்டே வைப்பாங்க. இப்படி உள்ளத பாக்குறோம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல திருமணத்தை முடிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு இய கூனு ஃபுக்கரா வறுமையில் உள்ளவர்களா இருந்தால் மனுஷனுக்கு இந்த இடத்துல வறுமை பயம் வரும். இய கூனு ஃபுக்கரா வறுமையில் உள்ளவர்களாக இருந்தால் யூகனியும் உள்ளாகும் இன்ஃபாதலி, அல்லாஹு தாலா தனது வசதியை கொண்டு அவர்களை என்ன செய்வான், போதுமாக்குவான். வல்லாஹு வாசியன் அலீம், அல்லாஹு தாலா விசாலமான மிகவும் அறிந்தவன். திருமணத்தை காணாதவர்கள் பேணிதலாக இருக்கட்டும், திருமணத்துக்கு வசதி ஏற்றவர்கள். இந்த வசதி என்ன அப்படி என்றதும் நம்ம வரும வழக்கத்தால தான் வழங்குவோம். நமக்கு ஒரு வரும டிஃபினேஷன் சைத்தானிய அப்ப குரான்ல சொல்றான் தானே, வசதி இல்லாத முடிக்குவான். அப்ப அதான் நம்ம நிலத்தை தேடுறோம், சீர்வரிசை சளி தேடுறோம். அந்த வறுமையில அந்த மனைவிக்கு ஒரு கொஞ்சம் மகர கொடுக்கவும், ஒதுங்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு ஊடும், கொஞ்சம் ட்ரெஸ் கொடுக்கவும் உனக்கு வசதி, அதைத்தான் சொல்லுது. அதை ஹதீஸ்ல வழங்கப்படுது. லா யஜிதுன நிக்கா, திருமணம் முடிக்கிறதுக்கு வசதி அற்றவர்கள் என்று குர்ஆன் சொல்ற வசதி என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். அந்த வசதி அற்றவர்கள் கொஞ்சம் பேணுதலாக இருக்கட்டும், கொஞ்சம் பேணுதலாக இருக்கட்டும். ஹத்தா யுகுனியஹுமுல்லாஹு மின் ஃபதலிஹி, அல்லாஹ் தனது அருளை கொண்டு மின் ஃபதலிஹி ஃபத்லன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹு தஆலா தனது வசதியிலிருந்து தனது அருளிலிருந்து அவர்களை போதுமானவர்களாக ஆக்குகின்ற வரைக்கும் பேணுதலாக இருக்கட்டும் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். சொல்லிட்டு அடுத்த வசனத்தை, இது நீண்ட வசனம், வல்லதீன யபதஹூனல் கிதாப மிம்மா மலக்கத் அய்மானுஹும் ஃபகாதிபுஹும் இன் அலிம்தும்ஹும் ஃபீ இன் அலிம்தும் ஃபீஹிம் கைரா. இந்த அடிமைகள்ல சிலர் இருப்பாங்க, விடுதலை அடைவதற்காக உங்கள்ட்ட வந்து எழுதி கொள்றதுக்கு நான் ஒரு வருஷத்துல என்ன செஞ்சிடுறேன், விளைக்கிறேன், உழைச்சி உழைச்சி உங்களுக்கு தாரேண்டா, நீங்க அவங்களுக்கு என்ன செய்ய எழுதிருங்க. இன் அலிம்தும் ஃபீஹிம் கைரா, அவர்களில் நீங்கள் நலவை அறிந்தால், உனக்கு மறைவான ஞானம் தெரியுமா, மனைவான ஞானம் தெரியுமா, எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. சில வெளிப்படையான அடையாளங்கள் சில உள்ளத்தில் உள்ள அடையாளங்களுக்கு ஆதாரமா இருக்கும், அதான் அவர்கள் நீங்கள் அறிந்தால். ஆத்துகும் மிம்மால் இல்லா அல்லது ஆத்தாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பணத்திலிருந்து அவர்களுக்கு கொடுங்கள். மிம்மால் இல்லா, மிம்மால் இல்லானா அல்லாவுடைய சொத்திலிருந்து கொடுங்க. அல்லாஹ் நமக்கு தந்த சொத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், நான் தந்த சொத்து, அதுலேருந்து கொடுங்க அவங்களுக்கு. அடுத்தது, வலா துக்ரிஹு ஃபதயாத்திக்கும் அலல் பிஹாயின் அரதுன தஹஸ்ஸுனா, உங்கள் அடிமை பெண்களை விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம், அவர்கள் பேணுதலை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால், அவர்கள் பேணுதலை விரும்பக்கூடிய பெண்களாக இருந்தால் விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்டாம். இது அர்த்தம் என்ன, பேணுதலை விரும்பாதவர்களை நீங்கள் என்ன செய்யலாம், விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்கலாம்னு அர்த்தம் இல்லை. பெண் என்றால் பேணுதலை விரும்புவாள், பெண் என்றால் பேணுதலை விரும்புவாள், அவள் விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்கப்பட்டீங்கன்னா உங்களுடைய சமுதாயத்துடைய பொருளாதார சிஸ்டமும் திருமண சீர்கள் தான் காரணம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டான், லிதபதஹு அரதல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தின் அற்பமான கிரயங்களுக்காக நிர்பந்திக்க வேண்டாம். வமை யுக்ரிஹுன்ன ஃபஇன்னல்லாஹ மின் பஅதி இக்ராஹின்ன கஃபூர் ரஹீம், அவர்களை யார் நிர்பந்திக்கிறார்களோ அல்லாஹு தஆலா மன்னிப்பான். இந்த நிர்பந்தத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்து கருணை காட்டக்கூடிய, நிர்பந்திச்சதுனால அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். சொல்லிட்டு, வலக்கது அன்சல்னா இறைக்கும் ஆயாத்தி முபையினாத், இந்த வசனங்களை உங்களுக்கு நாம் தெளிவாக இறக்கி வைத்திருக்கிறோம். வமசலம் மினல்லதீன ஹலவு மின் கபலிக்கும், இதற்கு முன்னால் உள்ளவர்களுடைய உதாரணங்களை நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், காட்டியிருக்கிறோம். வமௌஇதத்தில் முத்தகீன், உபதேசங்களையும் இறையச்சமுடையவர்களுக்கு நாம் சொல்லியிருக்கோம். இதை பார்த்து படிப்பினை வருகின்றான், இவ்வளோலையும் இந்த உலகத்தை படைச்சு நிர்வகிக்கிறேன், வாக்களிக்கிறேன், நான் பணக்காரனாக்குவேன், உங்களை போதுமானவர்களாக ஆக்குவேன். மூணு இடத்துல பொருளாதாரம் தான், திருமணம் முடிச்சு வைங்கிறதுல பொருளாதாரம், எழுதி கொடுங்க இடத்துல பொருளாதாரம், விபச்சாரத்துக்கு நிர்பந்திக்க வேண்ட இடத்துல பொருளாதாரம். அல்லாஹ் தஆலா தன் அருளிலிருந்துன்னு சொல்றா, தனது பொருளாதாரத்திலிருந்து சொல்றான். இந்த இலை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இது எதோட சம்மந்தப்பட்டது, வரும் ரிசுக்கு என்ற பார்வையோடு சம்மந்தப்பட்டது. முடிச்சு வைங்கன்னு சொல்றான், இப்ப நான் மகளை முடிச்சு வைக்க போறேன், மகனை முடிச்சு வைக்க போறேன், இப்ப எனக்கு என்ன வரும், அவன் வசதி இல்லாதவனா இருக்கிறானே, இவளுக்கும் அவ்வளோ பெரிய வசதி இல்லை, ஏதாவது இருக்கணுமே அப்படி என்ற ஒரு சிந்தனை வரும். இது பிழை அல்ல, இதை வச்சு திருமணத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம தடையாக்கி விடக்கூடாது. அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அவர்களை வசதி படைத்தவர்களாக மாற்றுவான்றான். அப்ப நம்ம முடிச்சு வைக்கணும், இப்ப யார் செலவழிக்கணும், மகனிக்கிறா, அவனுக்கு ஒரு சின்ன தொழில் ஒன்று இருக்குது, நம்ம முடிச்சு வைக்கணும், நம்ம தான் திருமணத்துக்கு என்ன செய்யணும், செலவழிக்கணும், நம்ம தான் வலிமா போடணும். நீ உன்ன கையால வலிமா போறதான் சிறப்பு, யார் சொன்னது விளங்கிட்டா அப்படின்னு அவனை தூண்டி விடுறது, உன்னை கையால என்ன செய்யணும் வலிமா போற, அதுதான் தனியான ஒரு சிறப்பு. அப்படி நீங்க முடிச்சு வச்சு அவனோட ஒழுக்கத்தை பாதுகாத்துக்கு போறோம், அவன் சிறப்பை செய்வான் விளங்கிட்டா, அவனோட ஒழுக்கத்தை என்ன செய்யுங்க பாதுகாத்துருங்கன்னு அன் கிஹூன்ற அல்லாஹு தாலா, திருமணம் முடிச்சு வைங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 5065 விளக்கத்துல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, அல்கமா சொல்றாரு, குந்துமா அப்துல்லா, நான் அப்துல்லா பின் மசூதோடு இருந்தேன்,
ஃபலக்கியஹு உஸ்மான் பிமினா. அந்த இடத்துல உஸ்மான் ரதி இல்லாம ஒரு மினால வச்சு சந்திக்கிறார். யாரு? அப்துல்லா இப்னு மசூத சந்திக்கிறார். ஃபகால யா அபா அப்துல் ரஹ்மான் இன்னலி இலைக்க ஹாஜதன், அதாவது எனக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்றாங்க. ஃபஹலவா ரெண்டு பேரும் தனியாயிடறான். அப்துல்லா இப்னு மசூதும் உஸ்மான் ரதி தனியாயிடறான். அப்போ அல்கமான் கேட்கிறேன், ஃபகால உஸ்மான், இப்போ உஸ்மான் எல்லாம் சொல்கிறாங்க, ஹல்ல கயாபா அப்துல் ரஹ்மான் ஃபி அன் நுசவ்விஜ கபிக்ரா, ஒரு கன்னி பிள்ளைய நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிற ஐடியா இருக்கிற, உங்களுக்கு ஐடியா இருக்குதான்னு கேட்குறான். யார்? அப்துல்லா இப்னு மசூத உஸ்மான்லாம் கேட்குறாங்க, உங்களுக்கு முடிச்சு வைக்கிறேன், துதக்கி ருக்கமாக்கும் தத்தாகுது, இதுக்கு முன்னெல்லாம் உள்ள காலங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கும். அப்போ இது திருமணம் முடிச்சா இதெல்லாம் அது போகிற போக்கில் வர செய்திகள், முக்கியமான செய்தி. ஏன்னா கடந்த காலம் உங்களுக்கு என்ன செய்யும்? ஞாபகம் வரும். கல்யாணம் முடிச்சு ஒரு மாதம் 10-15 வருஷம் போகிற டைமில் கடந்த காலம் மறந்து போயிடும் உங்களுக்கு. ஏன் அவ்வளோ சுமைகள் பிரச்சனைகள் அப்படி போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு புதுசாக கல்யாணம் முடிச்சா அப்படியே யூடைன்ல அங்கே போயிடுவான். பண்ணிக்கிட்டா அந்த ஞாபகம் உங்களுக்கு என்னது வரும் அப்படின்றாங்க. ஃபலம் மாற அப்துல்லா அன் லைஸ லஹு ஹாஜா இலா ஹாதா அஷார இலை. அப்போ வந்து என்னது அவருக்கு அந்த அப்படி ஒரு தேவை விருப்பமெல்லாம் என்ன செய்யலை, இருக்கல, அதுவும் விளங்கிக்கலாம். முடிச்சு கொடுங்கன்னு சுண்ணத்தை மறுத்துட்டார் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்துல்லா இப்னு மசூத் என்ன சொல்றாரு, எனக்கு அப்படி தேவையில்லாம் என்னது இல்லைன்றாங்க. இவருக்கு முடிச்சு கொடுங்க. யாருக்கு? அல்கமா பக்கத்தில் இருக்காரு, இவருக்கு முடிச்சு வைங்கன்றாங்க. ஃபகாலயா அல்கமா ஃபன்தஹைத் உலகி வஹூ யகூல். அப்போ அல்கமாவே அப்படி என்று சொல்ற அந்த நேரத்துல வந்து ஃபன்தஹைத்து இலஹி வஹூ யகூல் அமா லஇன் குல்த தாலிக், அந்த இடத்துல நான் அவங்ககிட்ட போறேன். அந்த பேச்சு எப்படி முடியுதுன்னா அப்துல்லா இப்னு மசூதுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடையில, காலலன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, அங்கதான் அந்த ஹதீஸ் வருது, இளைஞர்களே, மனிஸ்ததா அமின்குமுல் பாஅத ஃபல் யதஸவ்வஜ், உங்களில் யாருக்கு திருமணத்துக்குரிய வசதி இருக்கிறதோ அவர் என்ன செய்யட்டும், திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். வமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸௌம், யாருக்கு முடியவில்லையோ அவர் என்ன செய்யட்டும், நோன்பு வைக்கட்டும். ஃப இன்னஹு லஹு விஜா, அது அவருக்கு திருமணத்தை என்ன செய்யும், அந்த ஆசையை அவருக்கு என்ன செய்யும், கட்டுப்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த இதில் நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் வந்து யா மஅஷர ஷபாப், இளைஞர்களே, மனிஸ்ததா அமின்குமுல் பாஅத ஃபல்ய தஸவ்வஜ், யாருக்கு பாஅத் உண்டோ அவர்கள் திருமணம் முடிக்கட்டும். வமல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸௌம் ஃபஇன்னஹு லஹு விஜா, யாருக்கு முடியவில்லையோ அவர் அதாவது நோன்பு வைக்கட்டும், அது அவரே என்ன செய்யும், இச்சையை கட்டுப்படுத்தும். இதில் பாஅத் என்றால் என்ன இஸ்லாமியர்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த இடம், மனைவிக்கு இடம் கொடுப்பதற்கான வசதி உள்ளவர். பாஅத் ஃபல்ய தபவ்வ மக்கா அதுவும் என்னன்னா, தனது தங்குமிடத்தை நரகமாக்கி கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி வருது. அப்போது அதனது இந்த பாஅத்ன்றது அந்த வசதியை செஞ்சு கொடுக்கறது, உட்கார் மனைவியை வைக்கிறதுக்கும் அவங்களுடைய செலவுக்கு உரிய வசதி யாருக்கு இருக்கிறதோ அவர் என்ன செய்யட்டும், திருமணம் முடித்து கொள்ளட்டும் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்தியில் பார்க்குறோம். இந்த செய்தியை வந்து அதாவது புகாரில் வருது. அப்போ இதில் வந்து ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக திருமணத்துக்கு இருக்க வேண்டியது என்னென்னா, மனைவியை கவனிக்கக்கூடிய செலவு தான். அந்த மனைவிக்கு செலவு கொடுக்கக்கூடியலாம், அவங்க ட்ரெஸ் கூட இருக்கக்கூடியவெல்லாம், அவங்களுக்கு ரெண்டுக்கு சொந்தமாக இல்லை, ஒரு ரெண்டுக்காவது ஒரு வீட்டில் வைக்க தனியாக அவளை வைக்கக்கூடிய அளவிலான வசதி அவங்களுக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். ரைட். எனவே வர்ம சிந்தனை வரத்துக்கு காரணம் இந்த டாம்பிகம், இந்த வசதியான இந்த இந்த அதாவது சொல்லப்போனால் ஆடம்பரம், இதுதான் இந்த வறுமை என்ற பகுதி அதில் வருது. அடுத்தது 5087 இலக்கத்தில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்து என்னை திருமணம் முடிச்சுக்கங்கன்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, திருமணம் முடிக்க விரும்பலை. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதர் என்னைக்கு என்ன செய்யற பின்ன முடிச்சு வைக்கேன்றாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, அதாவது அந்த அந்த வசதின்றது எவ்வளோ ஆள் இருக்கு, உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், லா வல்லாஹி யா ரசூல், எனக்கு எதுவுமே இல்லைன்றாங்க. இந்த திருமணம் முடிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க, எதுவுமே இல்லைன்றான். அப்படின்னா அவருக்கு ஒரு வீடு இருந்திருக்கலாம், அவர் வாழ்கிற வீடு அவருக்கு இருந்திருக்கலாம், ஆனால் மற்றபடி வருமானம் என்றதுக்கு எதுவுமே இல்லை, கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி சொல்கிற டைமில் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், இதுஹப் இலா அஹ்லிக ஃபந்துர் ஹல் தஜிது ஷைஅன், உங்களோட வீட்டுக்கு போங்க, உங்களோட குடும்பத்திட்ட போங்க, அங்கே ஏதாவது இருக்கான்னு பாருங்கன்றான். அங்கே ஏதாவது இருக்கான், இது முதலாம் திருமணமாக வைக்கலாம், ரெண்டாம் திருமணமாக வைக்கலாம், ஏன்னா அதில் வசனம் வருது இலா அஹ்லிக்கேன், அஹ்லன்றது வைஃபாக வைக்கணும். நினைக்கிட்டா அங்கே போங்க, அங்கே ஏதாவது இருக்கான்னு பாருங்கன்றாங்க, குடும்பமாகவும் இருக்கணும். ஃபதஹப சும்ம ரஜா, போனார் திரும்பி வந்துட்டார். ஃபகாலலா வல்லாஹிமா வஜத்து ஷைன், ஒன்றுமே காணலைன்றார், வீட்டில் ஒன்றுமே இல்லை எனக்கு கொடுக்கறதுக்குன்னு எதுவுமே இல்லைன்றான். இப்போ ரெண்டாவது ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உந்துர் வலவ் ஹாத்தமின் ஹதீத், ஒரு இரும்பு மோதிரமாக கிடைக்குதுன்னு பாருங்கன்றாங்க, ஒரு இரும்பாலான ஒரு மோதிரமாவது கிடைக்கிதுன்னு பாருங்க, ஒரு சின்ன வெளி உண்டாவது இருக்கும் அப்படின்றான். தங்கவும் இல்லை வெள்ளியும் இல்லை, இரும்பாலான ஒரு மோதிரம். ஃபதஹப சும்மராஜா, போனார் வந்தார், ஃபகால் அலா வல்லாஹி யா ரசூல வலா ஹாத்தமின் மின் ஹதீத், இரும்பு மோதிரம் கூட என்ன இல்லைன்றார், ஆனால் என்கிட்ட இருக்கிறது இந்த கீழாடை, ஒரு புதிய கீழாடையாக இருந்திக்கலாம், பெருமதியான ஒரு துணியாக அது இருந்திருக்கலாம், ஏதோ அது துணி அன்றைக்கு
ஒரு இன்றைக்கு துணி வந்து கணக்கே இல்லாத அளவுக்கு போயிட்டு, ஆனால் அன்றைக்கு துணி ஒரு பெருமதியான ஒரு இடத்துல இருந்து பெருமதி இருக்குதான் இன்றைக்கும் ஒரு அந்த அளவுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு இந்த துணி இருக்குது அப்படின்றார். கீழாடை துணி இருக்குதுன்றான் ஒரு மாதஸ்னா பிசாரி அப்படின்னா இந்த என்ன கீழாடை வச்சு என்ன செய்யு கேட்டாங்க சொல்றாங்க. இல்ல பிஸ்தபு நீங்க அதை உடுத்தீங்கன்னா எல்லாம் இயக்கம் அலைஹாம் இன்னும் செய் அவக்கு இதை பயன்படுத்த இயலாது. வயலில் அபிசத்து அவங்க அதை பயன்படுத்திட்டாங்கன்னா லம்யக்குன் அலைக்க மின் ஹுசை உங்கள்ட்ட எதுவும் என்ன செய்யாது இருக்காது. ஃபஜல சர்ரஜு உட்காந்துட்டார். ரசூலுல்லாஹ் ஏதாவது தேடுங்கன்னு சொல்கிறாங்க. எனவே தேடாமல் கல்யாணம் முடிக்கிறது பரவாயில்ல, தவக்கல் தோல் அப்பவும் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லலை. மகர் ஏதாவது கொடுக்கணும், அதுக்கு ஏதாவது செலவுக்கு வைக்கணும் அடுத்துக்கேன். ரசூலுல்லாஹ் மூணு முறை அனுப்புறாங்கன்னு இதில் உட்காந்துட்டார். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அதாவது பார்க்குறாங்க ரசூலுல்லாஹ் அவர் எழும்பி போயிட்டார். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு உட்காந்துருந்தார், அவர் வந்து எழும்பி போகிறார், வறுமை போகிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்றான். கூப்பிட்டு மாதா மஅக்கும் மினல் குர்ஆன், குர்ஆனை எவ்வளோ வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறான். அப்படின்னா ஓதுறதில்ல மனனம், அதான் கேட்குற கால மை சூரத்து கதா வ சூரத்து கதா அந்ததா இன்ன சூரத் இன்ன சூரத் இன்ன சூரத் இன்ன சூரத் அப்படின்றான். கால தக்ரா உன்னாம் தஹரி கல்பிக், மனனமாக ஓதுவீங்களான்னு கேட்டாங்க ரசூலா, மனனமாக ஓதுவீங்களான்னு கேட்டாங்க. காலனாம் ஆமன்றான். அப்போ ரசூலா சொல்கிறான், இதுஹப் ஃபக்கத் மல்லக்து கஹப் இமாம் அகம் மினல் குர்ஆன், போங்க நான் உங்களை அதாவது அவளை உங்களுக்கு சொந்தமாக்குகிறேன் உங்களோடு உள்ள குர்ஆனை வைத்து அப்படின்னு குர்ஆன் படிப்பித்து கொடுப்பதை மகராக்கி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, திருமணத்தை முடிச்சு வைக்காங்க. குர்ஆன் படிப்பித்து கொடுப்பதுன்னு சொன்னால் இந்த இடத்துல ஹிஃபுல், அவர் ஹிஃபுல் இருக்குதானே, அந்த ஹிஃபில் அவங்களுக்கு படித்து கொடுக்கறத வச்சு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன் சொந்தமாக்கி விட்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்னு செய்தி. அப்போ வறுமைன்றது மகர் கொடுக்கக்கூடிய அளவில் அவருக்கு இருந்து அந்த பெண்ணை வைக்கக்கூடிய அளவில் இருந்து செலவு சித்தாயங்களை பார்க்கக்கூடிய சாதாரண அளவில் இருந்து அந்த வறுமை சப்ஜெக்ட் இல்லைங்க. அதுதான் அவர் திருமணம் முடிக்கட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியில் என்ன செஞ்சிருவார் வந்துருவார். அடுத்த சுனன் திருமிதியில 1655 இலக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தலாதத்துன் ஹக்குன் அலல்லாஹி அவுனஹும், மூன்று பேருக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வது கடமை. தொண்ட அல் முஜாஹிது ஃபீ சபீல், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்கிறவர், வல் முகாத்தப் அல்லதி யுரீதுல் அதா, கடனை அதாவது சாரி இந்த அடிமைகளில் அடிமை சாசனம் எழுதப்பட்டு நிறைவேற்ற விரும்புகின்ற அமைப்பில் அடிமை சாசனம் பண்ணி நிறைவேற்றுவேன் அப்படி என்ற உறுதியாக அந்த எண்ணத்தோடு என்ன செய்கிறாரு அடிமை சாசனத்தை அவர் என்ன செய்கிறார் எழுதிக்கிறார். அவங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறது கடமை. ஒன்னாக்கி அல்லது உரிதுல் அஃபா, பேணுதலை விரும்பக்கூடிய என்ன அந்த திருமணம் முடிக்கக்கூடியவர், திருமணம் முடிக்க விரும்புகிறார் பேணுதலுக்காக, திருமணம் முடிக்க விரும்புகிறாரு பேணுதலாக வாழணும் என்பதற்காக திருமணம் முடிக்க விரும்புகிறார். 30 ஆகிட்டு முடிச்சு ஆகணும் வேறு வழி இல்லைன்னு முடிக்கிற பாட்டி இல்லை, அதாவது பேணுதலாக வாழணும் ஒழுக்கத்தோட வாழணும் கற்போடு வாழணும் என்று ஒருத்தர் திருமணம் முடிக்க விரும்புகிறாருன்னா அவருக்கு அல்லாஹ் உதவி செய்கிறது என்ன கடமை அப்படின்னு என்ன செய்தி இந்த ஹதீஸ் திருமதியில் வரக்கூடிய செய்தி. அடுத்தது இந்த திருமணம் முடிக்கிறதுக்குரிய செய்திகளோடு இந்த ரிசுக் இவ்வளோ சம்மந்தப்படுது. இதில் வந்து ரிசுக் அல்லாஹு தாலா எப்படி தாரான், ரிசுக்குடைய ரூட்டுகள் என்ன, ரிசுக்குடைய அதை பற்றி நான் பேசலை, அது வந்து ஜென்ரலான உலகத்தில் அல்லாஹ் ரிசுக்கை எப்படி நிர்வாகம் செய்கிறான் என்ற டொப்பிக்கோடு சம்மந்தப்பட்டது, புரிஞ்சுதானே, அது வேறு டொப்பிக்கோடு சம்மந்தப்பட்டது. இந்த ரிசுக்குடைய அச்சம் எப்படி இந்த குடும்பத்துக்குள்ளே நுழையுதுன்றதை தான் நான் பேசிக்க நிற்கிறேன். எப்படி அடுத்தது பாருங்கள், இது சூரா அன்ஆம்ல வருது 151 வசனம், குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உமது இறைவன் உங்கள் மீது ஹராமாக்கியதை நான் ஓதி காட்டுகின்றேன் வாருங்கள், அல்லாஹ் துஷ்ரிக்கு பிஹி செய்யா, அவனுக்கு இணை வைக்க வேண்டாம், வபில் வாலிதைனி எஹ்சானா, பெற்றோர்களோடு உபகாரமோடு நடந்து கொள்ளுங்கள், வலா தக்துலு அவுலாதகும் மின் இம்லாக், வறுமையில் உங்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள், வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகள் என்ன செய்ய வேண்டாம் கொள்ள வேண்டாம், வறுமைக்காக உங்கள் குழந்தைகளை கொள்ள வேண்டாம், நஹ்னு நர்ஸுகுக்கும் வையாகும், உங்களுக்கும் நாம் தான் ரிசுக்கு தருகிறோம் அவர்களுக்கும் நாம் தான் ரிசுக்கு தருகிறோம், பயந்து கொன்றாதீங்க புள்ளால, ரிசுக்கு நான் தான் தாரேன் அப்படின்னா ஒரு மனுஷன் வரமுதி பயப்படுறான், அடே நம்ம புள்ள ரெண்டு பேருக்கு நாம ஒத்தனை என்ன செஞ்சிருவோம் புதைச்சிருவோம் வணங்கிட்டா, அல்லது ஒத்தனை வராமல் ஆக்கிடுவோம், ஏன்னா ரிசுக்கு பிரச்சனை ஆகிடுது, ரெண்டோட போதுமாக்கி விடுவோம், வறுமைக்கு பயந்து யாரும் இது செய்யக்கூடாது, என்ன அசல் செஞ்சிடக்கூடாது. அப்போ அதை என்ன செஞ்சது எங்களுக்கு தடுக்கப்படுறத நம்ம என்ன செய்கிறோம் இதில் நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம ரிசுக்குடைய அந்த அம்சத்தில் வந்து இறுதியாக யாம் அஷர ஷபாப் அப்படின்ற அந்த ஹதீஸ் பற்றி நம்ம பார்த்தோம். அதே போல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேணுதலுக்காக திருமணம் முடிக்க விரும்புகின்றவருக்கு உதவுவது கடமை என்கின்ற செய்தியையும் நம்ம என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வந்து அல்லாஹு தஆலா இந்த குழந்தைகள் சம்பந்தமாக
குழந்தைகள் பெற்றுக்கொள்வதோடு இந்த வறுமையை சம்பந்தப்படுத்தி எல்லாம் என்ன செய்யறான் சொல்றான். ரிசுக்கை நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ரிசுக் அளிப்பவன் நான், நான் பொறுப்பாளன். எனவே அதுல மனிதர்கள் என்ன செய்யக்கூடாது, அத்துமீறக்கூடாது. அது அல்லாஹ் தஆலா சொல்றான், என்ன வமாமின் தாபத்தின் அறது இல்லா அலல்லாஹி ரிசுகுஹா, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்துக்கும் உணவளிப்பது அல்லாஹ்வுடைய கடமை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே இந்த உணவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். திருமணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், என்னோட ஒரு மனைவி வந்து இணைந்து கொள்கிறான், அவரோட ரிசுக்கு வந்து அல்லாஹு தாலா எழுதிக்கிறான், அந்த ரிசுக்கை வந்து அல்லாஹு தாலா என்னோட சேர்த்து என்ன செய்ய போகிறான், தரப்போகிறான் என்பது மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர. குழந்தை ஒன்றைக்கு இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறக்கிற டைமில் அந்த ரிசுக்கு அல்லாஹு தாலா அதுக்கு எழுதிதான் நம்மளோட சேர்க்கிறான். நம்ம வந்து அல்லாஹு தாலா சபபாக ஆக்குறானே தவிர, நம்ம விட்டு பிரிஞ்சாலும் அந்த குழந்தைக்குரிய ரிசுக்கு என்ன செய்யும், வந்து சேரும், எழுதப்பட்டது என்ன செய்யும், வந்து சேரும். லா தஸ்தப்தி ரிசுக் ஃபைனவு லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிசுக்குஹு, அதாவது ஹத்தா தஸ்தக்மில ரிசுக்குஹு, அதான் நீங்கள் ரிசுக்கு வரவில்லை ரிசுக்கு வரவில்லை என்று சொல்லி என்ன செய்ய வேண்டாம், அதை தாமதமாக நினைக்க வேண்டாம். எந்த ஒரு ஆத்மாவும் அதை பூரணம் செய்யாமல் என்ன செய்வதில்லை, மரணிப்பது இல்லை. இப்போ இந்த வசனத்தை பாருங்க, அதாவது வலா தக்துரு அவுலாதக்கும் மின் இம்லாக்கின் நஹ்னு நர்ஸுக்குக்கும் வ இய்யாகும், உங்களது குழந்தைகளை வறுமையின் காரணமாக நீங்கள் கொலை செய்ய வேண்டாம், உங்களுக்கு உணவளிப்பதும் அவர்களுக்கு உணவளிப்பதும் நாங்கள் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே குழந்தைய கொலை செய்யறதுக்கு பின்னால வறுமை என்கின்ற ஒன்று என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்குது. இது எங்கள்கிட்ட முஸ்லீம் சமுதாயத்துல இப்ப அது இல்லாட்டியும் இப்படி இருக்குது, உண்டையே கவனிக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கு பொருளாதாரம், அதனால என்ன ரெண்டு வேண்டா மூணு வேணா அப்படின்னு பொருளாதாரத்தை வச்சு குழந்தையை தவிர்த்து கொள்வது, பொருளாதாரத்தை வைத்து குழந்தையை தவிர்த்து கொள்வது ஹராம். வேறொரு காரணமாக குழந்தையை தவிர்த்து கொள்வது வேற, எனக்கு பெண் குழந்தையே பிறக்குது எனவே பெண் மீது வெறுப்பின் காரணமாக குழந்தையை தவிர்த்து கொள்வது ஹராம், அதெல்லாம் வேற காரணங்களால குழந்தையை தவிர்த்து கொண்டா பிழை இல்லை. வறுமையின் காரணமாகவும் குழந்தையை தவிர்த்து கொள்வது என்னது ஹராம், அந்த எண்ணத்துல என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அல்லாஹு தஆலா சொல்றான், வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக்கி நஹ்னு நர்சுக்குக்கும் வையாகும், வறுமையின் காரணமாக குழந்தைகளை கொல்ல வேண்டாம், நாம் உமக்கும் ரிசுக் அளிக்கிறோம், அவர்களுக்கும் நாம் தான் என்ன செய்கிறோம் ரிசுக் அளிக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்துல் இஸ்ரா 31:32 வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத இம்லாக்கின் நஹ்னு நர்சுக்குஹும் வையாகும், அங்க வந்து மின் இம்லாக் இங்க ஹஷியத இம்லாக், அதாவது வறுமையின் அச்சத்தின் காரணமாக உங்களை என்ன செய்ய, அதாவது மின் இம்லாக்னா வருமா இருக்குதுன்னு அர்த்தம், மின் இம்லாக்னா வருமா அப்பொழுது இருக்கு, ஹஷியத இம்லாக்னா வறுமை வரலாம் என்று பயப்படுறது, வறுமை வரலாம் என்று பயப்படுறது, அதன் காரணமாக குழந்தைகளை என்ன செய்ய வேண்டாம், கொலை செய்ய வேண்டாம். நஹ்னு நர்சுக்குஹும் வையாகும், அவர்களுக்கு ரிசுக் அளிப்பதும் நாம் தான், உமக்கு ரிசுக் அளிப்பதும் நாம் தான். இங்கே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் வசனத்தில் வந்து உங்களுக்கு ரிசுக் அளிக்கிற நாம், அவர்களுக்கு ரிசுக் அளிக்கிற நாம், அவர்களை ரெண்டா சொல்கிறான், அது வறுமையில் இருக்கிறவங்களை. மற்றபடி என்ன வறுமை வரப்போகுது அப்படின்னு அஞ்சிறவங்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களுக்கு உணவளிப்பது நாம் தான், அதான் நீ அதை பற்றி என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம், வையாக்கும் உங்களுக்கும் உணவளிப்பது நாம் தான். இன்ன கத்லஹும் கான ஹிதான் கபீரா, அவர்களை கொலை செய்வது மிகப்பெரும் பாவமாக என்ன செய்கிறது இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுற சூரா இஸ்ரா 31:32. உண்மையிலேயே இந்த பயம், அந்த குழந்தையுடைய கல்வி சார்ந்த பயம், அந்த குழந்தையுடைய வறுமை சார்ந்த பயம், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் சார்ந்த பயம் அப்படி என்று சொல்றது, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது அழிவுக்கங்களை இட்டு செல்லும். அவங்களை கொலை செய்ய சொல்லும், அல்லது வந்து குழந்தையை வேண்டாம் என்று என்ன செய்யும் சொல்லும், அல்லது பிரித்து என்ன பிரித்து வாழ வைக்கும், இப்படி பலவிதமான காரணங்களை என்ன செய்யும் கொண்டு வந்து வரும். இந்த எண்ணம் வந்து என்ன செய்யும் பெரும் பாவம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுல என்னன்னு சொன்னால், அப்ப திருமண வாழ்க்கையில இப்ப நம்ம பேசின ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா, திருமணம் என்று நினைக்கிறதுல இருந்து குழந்தைய திருமணம் முடிச்சு பேரம் பேத்தி காண்ற வரைக்கும் இந்த வரும சிந்தனை என்ன செய்யுது சம்பந்தப்படுது என்றதுக்கு இது ஆதாரம். இப்ப திருமணம் முடிக்கிறவனுக்கு கூட ஹதீஸ்ல என்ன வருது, அந்த திருமண பேணுதலுக்காக திருமணம் முடிக்கிறவனுக்கு உதவி செய்யறது அல்லாஹ் கடமைன்னு வருது. அவர்களுக்கு திருமணம் முடித்து வைங்கள், அவர்கள் வறுமையிலிருந்து அல்லாஹ் தஆலா வசதி படைத்தவனை போதுமானவனை ஆக்குவான்னு வருது. இப்படித்தான் நிறைய என்ன செய்யுது வாரத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒரு மிக பிரதானமான ஒரு அம்சம். அடுத்ததாக சஹீஹ் புகாரில 2408 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, முஹரத் இப்னு சுஹ்பா அறிவிக்கிறாரு, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ் ஹர்ரம அலைக்கும் உகூகல் உம்மஹாத், இது என்னன்னு சொன்னால், அதாவது இந்த முஹரத் இப்னு ஷௌபா சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகள் உண்டு, இன்னல்லாஹ் ஹர்ரம அலைக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான், உகூகல் உம்மஹாத், பெற்றோர்களுக்கு நோவினை செய்தரே. பாருங்க, தந்தையருக்கு நோவினை செய்தல் என்று வராமல் தாய்மார்களுக்கு நோவினை, பெற்றோர்கள்னா அந்த தாய்மார்களுக்கு நோவினை செய்தல் வருது. ஏன்னா தாய்மார்களுக்கு நோவினைப்படுத்துவதுதான் தந்தைமாருக்கு நோவினைப்படுத்துவதை விட அதிகம், தாய் நோவினையில் விழுகிறது தந்தையை விட ஒரு அதிகமாக இருக்கு, ஏன்னா தந்தையுடைய எதிர்ப்பு கொஞ்சம் பலமாக இருக்கும், தந்தைக்கு நோவினைப்படுத்துதல் உண்டு ஆனால் தாயுடைய விஷயம் அதிகமாக இருக்கும். கூகுள் உம்மஹா, தாய்மார்களை நோவினைப்படுத்தல், பெண் குழந்தைகளை புதைத்தல்,
இதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன செய்கிறான், ஹராமாக்குகிறான், தடை செய்கிறான். இதல் மௌஊதத்து சுஇலத் பிஐ தம்பின் குதிலத், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை விசாரிக்கப்படுகின்ற நாளில் எதன் காரணமாக அந்த குழந்தை என்ன செய்து புதைக்கப்பட்டது அப்படி என்று விசாரிக்கப்படுகின்ற நாளில். இப்போ இது வந்து இன்றைக்கு என்ன நம்ம நம்ம நாடுகள் என்ன பார்க்குறோம், தடை சட்டமாக என்ன பெண் ஆணாடு பார்க்குறது என்ன தடை சட்டமாகவே கொண்டு வந்தீங்க. ஆனால் அந்த அளவுக்கான ஒரு வெறுப்பு என்ன செய்து இதில் இருக்குது. எதுக்கு பின்னால் நம்ம நினைக்கக்கூடாது பெண் குழந்தை வெறுப்பு எங்கிருந்து வருது, பொருளாதாரம் தான் இல்லைன்னா பெண் குழந்தை வெறுப்புண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. பெண் குழந்தை வெறுப்பு வருது பொருளாதாரத்தால் தான் என்ன செய்து வருது. அப்போ அங்கேயும் சம்மந்தப்படுது வறுமை தான். ஸோ சிலர் வறுமை அஞ்சுவது இயற்கையானது, அந்த வறுமை அஞ்சுதல் வந்து அளவுக்கு மீறி போகக்கூடாது. வறுமை அஞ்சுதலை வாழ வைப்பவர்கள் இருக்கிறான் சமுதாயத்தில், இந்த திருமணத்தை கஷ்டப்படுத்தி திருமணத்தை பெருசாக்கி திருமணத்துடைய அந்த கெடுபடிகள் என்னது அதாவது ஒரு வளமையாக்கி அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள், அதை ஒரு அதாவது டாம்பியமா செய்யக்கூடியவர்களும் இதில் பொறுப்பாகுவாங்க இன்டெரக்டா. ஏன் பொறுப்பாகுவாங்கன்னா அவங்க சமுதாயத்துக்கு ஒரு வளமை என்ன செஞ்சிடறாங்க உருவாக்கி விடுறாங்க. அந்த உருவாக்கி விடுறதால இன்றைக்கு வலிமா என்னத்தை மட்டும் விட்டுட்டு சாப் ஒரு உணவுகளை பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 சாப்பாடு என்ன செய்யுது வருது. நம்ம ஊர்களெல்லாம் குடல் சாப்பாடெல்லாம் ஒரு சாப்பாடு இருக்கு, இவன் குடலை உருவுற சாப்பாடு அது. அது என்ன அவங்க அறுத்திருப்பாங்களே, அந்த அறுத்திக்கிறத எச்சசொச்ச குடல்கள் குடல் ஈரல் அதெல்லாம் இருக்குமே, அதுக்கு ஒரு சாப்பாடு போடணுமா? அது குடல் எடுத்து ஒரு குத்தமா விளங்கிட்டா அறுத்து முடிஞ்ச போறவு அதில் உள்ள குடல் ஈரல் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சாப்பாடு போடணும். அது நம்ம அடுத்த நாள் வலிமலை வைக்க மாட்டாங்களே, அந்த ஈரெல்லாம் கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. அதுக்கு சாப்பாடு போட்டு என்ன செஞ்சு சமைச்சிரு அப்படின்னு. ஓகே, அது கிஃப்டாக கேட்டால் கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு சாப்பாடு போடணும். அது ஒரு 100 சாண்டில் என்ன செய்யுது, இப்போது குடல் சாப்பாடு முக்கியமாக இல்லையான்னு சொல்லி அப்படி என்ன செய்யலாம். மருதோணி சாப்பாடு இதெல்லாம் கூடுமா கூடாதுன்னு லிஸ்ட்டில் உள்ளதல்ல, எவ்வளோ சாப்பாடு கொடுக்கலாம் எவ்வளோ வலிமை கொடுக்கலாம். ஆனால் நீ திருமணத்துடைய அந்த செலவுகளை பெருக்க பெருக்க என்ன செய்யும்னா அது வளமையாகிடும். வளமையாக ஒரு இடத்துல நடக்கு ரெண்டு இடத்துல நடக்குன்னா பரவாயில்ல, அல்லது சமுதாயத்துக்கு பாதிப்பு இல்லாமல் நடக்குதுன்னா அதெல்லாம் பரவாயில்லை. ஆனால் வளமையாகுது, வளமையாகுதுன்னு வார டைமில் இதை அங்கே போய் சேரு. ஒரு சிலர் எப்படி ஆயிடுறாங்கன்னா, நம்ம பிள்ளைய வந்து அந்த ஹோலில் திருமணம் எடுக்கிறதா, எங்கள் பிள்ளைக்கு இந்த ஹோலில் போய் திருமணம் எடுக்கிறதே, உங்கள் பிள்ளை வானத்தில் இது பிறந்ததா இல்லை விளங்கிட்டா, அல்ல மரியம் இஸ்லாத்துல வயிற்றில் பிறந்த மாதிரி ஒரு பிள்ளைய என்ன என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்மளை பிள்ளைக்கு இந்த ஹோலில் எடுக்கிறதா, கொஞ்சம் ஊருக்கு வெளியே போய் நம்மளை இதை காட்டுற மாதிரி. அப்போ அந்த கேள்வியில் இதை விளங்குது தேவை என்றதை விட டாம்பிகம் என்றது என்ன செய்யுது அந்த இடத்துல நிற்கிறத பார்க்கணும், ஊருக்கு காட்டுறதுக்கான திருமணத்தை பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வறுமை அஞ்சுவாங்க மக்கள், அவங்க சரியாக இருந்தாலும் மற்ற மக்கள் என்ன செய்வாங்க கொஞ்சம் ஒரு அளவாவது செய்யணுமே அப்படி என்ற வறுமை அஞ்சக்கூடிய நிலைமை வரும். இது பெண் குழந்தைகளை புதைக்கிற என்ன இப்போ கள்ளிப்பால் கொடுத்து கொள்ளக்கூடிய அந்த வளமைகள், பெண் குழந்தையான பார்த்து கவலைப்படுற வளமைகள், அதே போல் பெண்ணை குறை சொல்ற வளமைகள். இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது என்னது, பெண்ணாக பிறக்கிறது ஆணா பிறக்கிறது உலக ரீதியாக யாருக்கும் சம்மந்தப்படுத்துறதுனா ஆம்பளைக்கு தான் என்ன செய்யணும், எக்ஸ் வயலில் ஆம்பளைக்கு தான் என்ன செய்யணும் சம்மந்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா தான் என்னது பெண் குழந்தையை கொடுக்குறான், ஆண் குழந்தையை கொடுக்குறான். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், ஏஹபுலி மையஷா இனாதன், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்குறான்னு ஆரம்பிக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஏஹபுலி மையஷா உதுக்கூர், நாடியவர்களுக்கு எல்லாம் ஆண் குழந்தையை கொடுக்குறான்னு ஆண் குழந்தையை பிற்படுத்தி அவு துக்குறான் இனாதா, அல்லது நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை பெண் குழந்தையை சேர்த்து கொடுக்குறான். அவு மையஷா அகைமா, தான் நாடியவர்களை எனது குழந்தை பெறாத தன் மேல் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் ஆக்கி விடுகிறான் அப்படின்றத பார்க்கிறோம். இந்த செய்தி சஹீஹ் புகாரில் வருது. அந்த செய்தியில் முடிவுகள் எப்படி முடியுதுன்னா, வக்கத்திரத்து சுஆல் வஇலாஅத்தில் மால், பணத்தை வீண் விரயம் செய்தலும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தடுக்கிறான். அப்போது ஒன்றோடு ஒன்று ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட். திருமணம் என்று நீங்கள் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனைக்கு பின்னால் இதை பொருளாதாரம் இருக்கலாம்ன்ற சிந்தனை ஒரு நீதிபதிக்கு இருக்கணும், ஒரு கணவனுக்கு இருக்கணும், ஒரு மனைவிக்கு இருக்கணும். பிரச்சனை வெளிப்படையாக பார்த்தா இவர் ஃபஜிர் தொழுகிறார் இல்லை, ஒரு 5 நேரம் தொழுகிறார் இல்லைன்னு வரும். அப்போது நம்ம டக்குன்னு இவங்களை என்ன நினைச்சோம், உண்மையிலே மார்க்கப்பட்டிருக்காக தான் பேசுகிறேன் அப்படி உண்மையாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. 5 நேரம் தொழுகிறார் இல்லை என்ன பின்னணி அப்படின்னு பார்த்தா அந்த கணவன்கிட்ட விசாரிச்சா சொல்கிறது ஒன்றும் இல்லை, நான் சனி ஞாயிறுலாம் பஜ்ஜி தூக்கினா ஒன்றும் பேசுகிறாங்க, பேசாமல் அவங்களும் ஏன் தூங்கிடுறாங்க. இந்த 5 நாள் நம்மளை வேலைக்கு அனுப்புகிற சப்ஜெக்டில் விளங்கிட்டா அவர் கூலி தொழிலாளி ஆகிப்பார், ஒரு நாள் கூலி போகலாட்டி என்ன அவர் பணம் வைக்காது. அதுக்காக வேண்டியதான் 5 நேரம் தொழுகலைன்னு உங்கள்ட்ட சொல்லிக்கிறான், மற்றபடி தொழுகையை பற்றியெல்லாம் அவளுக்கு என்ன நினைக்கிறான். அப்போ 5 நேரம் தொழுகையும் உழைப்போட சம்மந்தப்பட்ட ஒன்றோட சம்மந்தப்படுது. என்ன சம்மந்தப்படுதுன்னா ஃபஜருக்கு எழுப்பட்டி விட்டா தான் இவர் என்ன செய்வார், அன்றைக்கு கூலி வேலைக்கு போவார், இல்லாட்டி தூங்கினானா அன்றைக்கு பணம் என்ன இல்லை என்றது தான் 5 நேரம் தொழுகையை பற்றி என்ன செய்யுது யோசிக்க வைக்குது. இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் என்ன தொழில் செஞ்சாலும் பேசாமல் இருந்துருது, எவ்வளோ சம்பாதிக்கட்டும் எவ்வளோ போட்டும் ஹராமாக இருந்தாலும் பேசாமல் இருந்துருது. இன்றைக்கு யூடர்ன் பண்ணி அவர் அந்த அங்குள்ள வேலை செஞ்ச ஒரு பிள்ளையை விரும்பிட்டாரு அப்படின்னு வந்தோடனே இந்த தொழில் ஹராமாக ஆளாலான்னு கேள்வி கேட்குறது. அப்போ 20 வருஷமாக சம்பாதிக்கணும் உனக்கு அந்த கேள்வியே வரல, ஏன் வருது உனக்கு பார்த்துச்சோன்னு என்ன செய்யுது வருது. இப்படி இந்த மாதிரி இப்போ அந்த கேள்வி வந்தோடனே சில மக்கள் புரியுறது இல்லை, ஹராமான விஷயம் செய்கிறாரு பிள்ளைதானே அப்படின்னு தீர்ப்பு. பிள்ளைதான் 20 வருஷமாக செய்கிறாரு, இவர் கேள்வியே வரலையே, ஏன் உங்களுக்கு கேள்வி வரல? அப்போ உங்களுக்கு உலகத்தில் பாதிக்கிற டைம் அந்த கேள்வி என்ன செய்யுது வருது. அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயே வரும், வறுமை
வறுமை என்கின்ற ஒரு இடத்துல வச்சு இந்த பெண் குழந்தைகள் புதைக்கப்படுறது, குழந்தைகள் கொல்லப்படுறது, திருமணம் அதாவது பிந்தி போடப்படுறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும் வறுமன்றத்துக்கு இந்த செய்தி ஒரு ஆதாரமா இருக்குது. அதே போல சஹீஹுல் புகாரில 4477 இலக்கத்துல வருது. இப்போ குரான்ல ஒரு வசனம், குரான் 2 வசனம் சொன்னேன், பிள்ளைகளுக்கு என்ன அதை சாப்பாடு கொடுக்கற தப்பா, இந்த ரிசுக்குன்றது நான் கொடுக்கறது, நீ அதை அஞ்சாத, நான் கொடுத்துருவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை பயந்து என்ன செய்யறாங்க, அதாவது குழந்தையை வந்து என்ன, அதாவது இந்த இந்த குழந்தை பெற்றுக்கள் அமைக்கிறான், குழந்தையை கொன்று விடுகிறார்கள். அடுத்தது என்னன்னா 4477 இலக்கம் புகாரில வருது. அப்துல்லா பின் மசூத் நினைக்கிறேன், அல்லாவிடத்திலிருந்து பாவத்தால மிக மோசமானது எதுன்னு கேட்டேன். அப்ப அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, அன் தஜா அலில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக், அவன் உங்களை படைத்திருக்க அல்லாவுக்கு இணையாக்குவதுதான் மிக மோசமான அதாவது என்னது பாவம். குல்து இன்னதாலிக்கல் அதீம், அது பெரும் பாவமே தான் அல்லாஹ்வின் தூதரே. குல்து சும்மா, பின்னர் எது என்று கேட்டேன், வான் தக்துல வலதக் தகாஃபைய தமமாக, உன்னோடு சாப்பிடுவான் என்பதற்காக உன் குழந்தையை கொண்டு விடுவது, உன்னோடு சாப்பிடுவான் என்பதற்காக உன் குழந்தையை கொண்டு விடுவது அப்படின்றான். அப்ப சில பொழுதுல நமக்கு கற்பனை இல்லாத ஒரு பாவமா இருக்கும், நமக்கு தூரமான ஒரு பாவமா இருக்கும், ஆனா வறுமை எவ்வளவு கொடூரமானது. வறுமை என்ன செய்யும், ஒரு கொடூரமானது. குழந்தையை விற்கிறாங்க, விடுதிகளுக்கு கொடுக்குறாங்க, குழந்தைய விலை பேசிக்கிறாங்க, கொன்றிருக்கிறாங்க. எதன் காரணமானா வெறுமனே இந்த வறுமை. வறுமையுடைய உச்ச கட்டத்துக்காக கொண்டு தற்கொலையை என்ன செய்யறான், குழந்தையை கொண்டது கொடுங்க, குழந்தையை கொண்டு அவனும் கொண்டு அவனை தன்னை கொண்டு கொண்டு தற்கொலை செஞ்சிடறான். அப்படியான ஒரு நிலைமை இருக்குது. இது வந்து என்னது, அதை சில நேரத்தில் வந்து மக்கள் யோசிக்காமல் செய்யக்கூடிய மோசமான விஷயத்தில் உண்டு. வான் தக்துல வளர்ந்த டகாஃபோயத் அமமாக், குல்த்து சும்மா, பின்னர் எது என்று கேட்டேன், காலன் துசானிய ஹரீலத்த ஜாரி, உனது அண்டை வீட்டு மனைவி விபச்சாரம் செய்கின்ற அளவுக்கு நீ ஆக்கி விடுவது. விபச்சாரம் செய்வதில்லை, உன்னோட விபச்சாரம் செய்கிற அளவுக்கு அவளோடு பேசி அவளை திசை திருப்பி அவளை தவறான இடத்துக்கு கொண்டு வருவது பாவங்களில் படுமோசமான நரசம். இதை நாங்கள் மற்ற சப்ஜெக்ட் பேசுகிற டைமில் பேசுவோம். அன் துசானிய, அன் தஸ்னியனை விபச்சாரம் செய்வார், துசானியனை விபச்சாரம் செய்ய வைக்கிற அளவுக்கு நீ என்ன செய்யறது, அவளை மாற்றி விபச்சாரம் செய்ய வைப்பது. இது அதாரோட அண்டை வீட்டு பெண்ணோடு நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டியவை, நீயே உபத்திரம் செய்யக்கூடிய இடத்துக்கு என்னது வாரதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னான். பார்க்குறோம், அவன் தக்துல வளர்க்க தகாஃபைய தாமமா, உன்னோடு சாப்பிடுவா என்னதுக்காக அவனை குழந்தையை கொண்டு விடு. அப்போ ஒரு முக்மினுடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னு, சிலர் புள்ள பிறக்க முந்தையே பண சேவிங் ஆரம்பிச்சிடறாங்க. என்னன்னு கேட்டால் அந்த வயிற்றுல பிள்ளைக்கு இது, அதனால சேவிங் போட்டோம் அப்படின்னு. அப்போ என்னத்துக்குன்னா அந்த பிள்ளைக்கு அது ஒரு சேவிங் ஆயிருக்கும், எத்தனை வருஷத்துக்கு பிறகு 18 வருஷத்துக்கு பிறகு ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு அது சேவிங்கில் ஆகி. அப்போது உங்களுக்கு நம்ம செத்தான பரவாயில்ல, பிள்ளை என்ன செய்யணும் வாழணும், இது தாய்ப்பாசாவுக்கு பேர் என்னங்கிட்டா. இந்த மாதிரி பணத்தை சேவிங்கில் போட்டுறாங்க, குழந்தை வந்து வயிற்றில் இருக்கிற நேரத்திலேயே இந்த கல்வி என்ன, அந்த குழந்தையை கல்வி விட்டல், கணக்கு விட்டல், நம்ம பார்த்தோமே வயிற்றுல இருக்கணும், அதெல்லாம் எதனால் வருது, பிள்ளை எதிர்காலத்தில் நல்ல ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக வரணுன்றதை விட அறிவாளியாக வருவது நல்ல சம்பாதிக்கக்கூடிய படிப்பாளியாக என்ன செய்யணும், அவன் வரணும் என்றதுக்காக வேண்டி சின்ன வயசுலேருந்தே என்ன செய்யுது அது ஆரம்பிச்சிருந்தது என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். ரைட், அடுத்தது என்ன அப்படின்னா குழந்தைய பெற்றுட்டு வருவாங்க, அந்த அந்த வறுமையும் அந்த பொருளாதாரம் அந்த பிறப்போடு எப்படி சம்மந்தப்பாரு. ஒரு வீட்டில் குழந்தைய பெற்றுட்டு வந்திக்கிறான், எவ்வளோ செலவு அப்படின்றா 5000 ரூபா தான் செலவு போச்சு. இன்னொரு வீட்லேயும் குழந்தைய பெற்றுட்டு வந்திக்கிறாங்க, 2.5 லட்சம் அல்லது 1 லட்சம் எங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பெற்று வந்தீங்க. இதில் பெருமை என்னென்னா, நாங்கள் ப்ரைவேட்டில் தான் பெற்றெடுத்தோம், உங்கள் பிள்ளை தானே பெற்றெடுத்தீங்க, இல்லைங்கிட்டா உங்களுடைய பிள்ளையே பெற்றெடுத்தீங்க, பெற்றெடுத்தது ஒரு பிரச்சனை, உங்களுக்கு வசதிக்கு நீங்கள் கொண்டு போய் வச்சிங்க பெற்றெடுத்தீங்க, ஓகே. பிறந்த குழந்தைக்கே பெருமதி ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாக ஆரம்பிக்குது. இந்த பிள்ளை பெருமதியானால் பிள்ளையே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செஞ்சுக்கிறாங்க, பெற்றெடுத்துக்கிறாங்க. இந்த பிள்ளை இது வந்து சாதாரண என்ன நார்மலான பிள்ளைங்க, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்னது பெற்றெடுத்து, ஊரில் ஸ்டேட்டஸ் அதில் வேற காட்டுறான், இதில் அவன் வேறு இருந்தால் நல்லா ஃபைல் ஒன்று செட் பண்ணி இவ்வளோ பெரிய ஃபைல் ஆனால் ஏதோ பேர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் கூட அதில் இருக்காது வேணாங்கிட்டா, ஆனால் அந்த அளவுக்கு ஒரு ஃபைல் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருவோம், பிள்ளையுடைய அவங்க டோட்டல் மெடிக்கல் டீட்டெயில்ஸ் அதில் பெருமை. இன்றைக்கு வந்து உலகத்தில் எதில் எதில் பெருமை வர்றதுன்றலாம் என்னது இல்லை, சாதாரணமாக என்ன கிரெடிட் கார்டு வச்சுட்டீங்க பெருமை கடன் எடுக்கிறேன்னு, ஆ கடன் எடுக்கிறேன் அப்படின்னு அந்த கிரெடிட் கார்டை காட்டி பெருமையாக வச்சுட்டீங்கிறான். ஆனால் உண்மையிலே அர்த்தம் என்ன, நீ கடங்காரன் அப்படின்னு அர்த்தம், சரியா, நம்ம கடன்காரன் அர்த்தம், ஊரெல்லாம் அவனை கடன் தரத்துக்கு ரெடி ஆகிக்கேன்னு அர்த்தம், அதுக்காக நீ அதை காட்டி பெருமை அடிக்கிறதா இப்படி. அதாவது அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த பெருமதியுமே இல்லாதவைகளை வச்சு மனிதர்களுக்கு மத்தியில் என்ன செய்வான் பெருமை அடிக்கிறத பார்க்கணும். சாதாரண பேக்கு தான் 10 லட்சம் அடிச்சிருப்பான், அதை போய் என்ன செய்வான் வாங்கிட்டு வருவாங்க. காரணம் என்ன, பிராண்டிங், அந்த அதை பேக்கு கொடுத்துக்கிற பிராண்டிங், அந்த இதுக்கு கொடுத்துக்கிற பிராண்டிங், அதை வச்சு நீ அனுபவிக்கிறது வேறு, ஆனால் அதை அடுத்தவனுக்கு என்ன ஸ்டேட்டஸ் காட்டுறது அளவுக்கு கொண்டு வந்து வைக்கிறதுன்றது மிகவும் மோசமான ஒரு கலாச்சாரம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பாருங்கன்னு சொன்னால், இது இந்த குடும்பத்தில் வறுமை வந்தது, இந்த மாதிரியான சிந்தனைகள் சாதாரண குடும்பமாக இருக்கும். என்னடாண்டா திடீர்னு ஒரு நல்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறது, போயிட்டு அங்கே சாப்பிட்டு ஸ்டேட்டஸ் அடித்து ஃபோட்டோவில் போட்டுடுறது, இது எப்படி இந்த கலாச்சாரம் வந்துச்சு ஃபோட்டோவில் பார்க்குறது,
குடும்பம்னா இப்படிதான் இயங்கும். எது ரெஸ்டாரண்ட் போகணும், ரெஸ்டாரண்ட் அலையணும், செல்ஃபி போடணும், ஸ்டேட்டஸ் போடணும். இதை பார்த்து ஒரு நடுத்தர குடும்பம் ஒன்று இருக்கும், அவனுக்கு அன்றாடம் தின்றதே பெரிய அதாவது ஒரு ஜிஹாதா இருக்கும். அவன் அதை பார்த்து நம்ம மாசத்துல உண்டாவது அட்லீஸ்ட் அல்லது பெருநாளைக்கு உண்டாவது ரெஸ்டாரண்ட் போய் ஒரு சாப்பிட்டா தான் நம்ம நல்லா இருக்கும். அவன் அங்கே போயிடுறது, போய் 10,000 காலி அல்லது ஒரு 8,000 காலி, அதோட வயிற்றுல என்ன அந்த என்ன நெருப்பு கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வாருது. ஆனால் ஸ்டேட்டஸும் போடுறது, நாங்களும் போனோம்னு போடுறது. இது ஒரு காலத்தில் செஞ்சாங்க ஓகேன்னு வைங்களே, இப்போ ஊரெல்லாம் ரெஸ்டாரண்ட்லாம் தின்னுது. இப்பயும் ஸ்டேட்டஸ் போட்டுட்டீங்க, ஒரு காலத்தில் ஓகே நல்ல ஒரு ரிச்சான ஆக்கள் தான் போனாங்க வந்தாங்க, அவன் பெருமை அடித்தா நீனு அதை பார்த்து கெட்டு போனாய், அது ஒரு சைடு. இப்பயும் என்ன என்னது அதை விடலை, அதை போட்டு ஸ்டேட்டஸ் போடுறேன். இன்றைக்கி என்னது நம்ம KFC சாப்பிட்டோம் விளங்கிட்டா, அப்பா சப்பேரியன் சாப்பிட்டோம், இந்த பாலா போன பண்ணை திண்டு விளங்கிட்டா, அதை ஸ்டேட்டஸில் போட்டு பெருமை அடித்து. நீங்கள் நினைக்கிறீங்க ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு ஒரு கிழமைக்கு ஒரு முறை போகணும்னு நினைக்கிது. சில விதவை குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க குடும்பத்தை மக்கள், அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் கேட்குது, அதான் இங்கே இடத்துக்கு வந்த இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த அந்த ரெஸ்டாரண்ட், அதை அவங்க அப்படியே சேவ் பண்ணி ஒரு 10 நாளைக்கு சாப்பிடலாம் வீட்டில், அதை எடுத்துகிட்டு வராங்க. என்ன காரணம்னா இவன் தூண்டி விட்டது, அவன் ஸ்டேட்டஸ் போட்டு இவன வைத்திருச்சல கிளப்பி இவன் குடும்பத்தில் கடமைகளில் உண்டா நினச்சி இவன் அங்கே போகிறான். மாதத்துக்கு ஒரு முறை போனா தான் அது குடும்பத்தில் கடமைகளில் உண்டு என்னமாதிரி நினச்ச போகலாட்டி அவன் வறுமை நிற்கிற மாதிரி இவன் ஏற்படுத்துகிறான். நீங்கள் இவருக்கும் அது பெருமை வேறு, இவன் அந்த சாப்பாடு ஏதாவது கொண்டு போய் கொடுத்தானுங்களா அந்த வீட்டுக்கு, நீங்கள் இது இது வரைக்கும் திண்டிக்க மாட்டீங்களேன்னு அவனை வந்து தூண்டி விட்டு விளங்கிட்டா, அந்த கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள அவன் என்ன செய்கிறான், வறுமையில் உள்ளவனாய்ப்பான் அவன். அவன் அதை நினச்சி ஓ பெரிய சொர்க்கத்தில் மண்ணு செல்வா வந்த ஃபீலிங்க்கு அவன் ஆகிடறான் விளங்கிட்டா. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, இந்த ஆடம்பர கலாச்சாரம். அவன் வந்து இதனால மனைவிமார்கள் என்ன செய்ய, கணவனுக்கு எதிராக திரும்புறான், கணவனுக்கு எதிராக மனைவிமார் திரும்புறாங்க, அடுத்தவன் ஸ்டேட்டஸை விரும்புறாங்க. அவர் எப்படி வச்சுக்கிறாரு, அவரும் சாதாரணமாக தான் உழைக்கிறாரு, எப்பயும் போறாரு வராரு அங்கே போறாரு இங்கே போறாரு. இந்த மனைவியை நல்லா வச்சுக்கிறான், குடும்பத்தை உட்கார் தாயை பார்க்கறான், தந்தையை பார்க்கறான், மாமியை பார்க்கறான், எல்லாம் பார்க்கறான், அவனோட வறுமைக்குள்ள பார்க்கறான். என்ன குறை, அந்த ரெஸ்டாரண்ட் போகல, அந்த KFC போகல, அந்த ஏதாவது ஒரு பெரிய ஒரு என்ன இந்த டாம்பிகமான ஒரு இடத்துக்கு போகல, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடல. அப்போ யாராவது வந்து அதுக்கு அந்த மனைவி ஏதாவது சபராதோ இருப்பாள், இன்னொருத்த வந்துடும் வந்து நீங்கள் அதெல்லாம் போகிறது இல்லையா அப்படின்னு கேட்குறது. நல்ல மனைவி ஆயிடுது அதெல்லாம் ஏன் போகணும், நம்ம எல்லா நல்ல முறை எனக்கு கனவு வச்சுக்கிறான்னா முடிஞ்சிடும். பெண்கள் பொதுவாக அப்படி இருக்க மாட்டாங்களா, அவங்க என்ன சரி அதெல்லாம் எங்களோட பணத்துக்கு பொருளாதாரத்துக்கு சரி வராது அதனால நம்ம அப்படி இருக்கிறோம்னு அனுதாபத்தை வெளிப்படுத்திடுறது. நல்ல கணவனாயிருந்து அவனும் என்னமா எனக்கு உன்னைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு வழி, என்னடா கவலைப்படுறீங்க, சொர்க்கத்துக்கு போல என்ன கவலைப்படுறீங்க அல்லது வேறு எதுக்காவது கவலைப்படுறீங்க, பள்ளிக்கு போல எனக்கு கவலைப்படுறீங்களான்னு கேட்டால் இந்த இது ஹலால் ஹராமான்னு கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய அதுக்கு போலன்னு முழு மார்க்க குடும்பம் இருந்து கவலைப்பட்டு உட்காந்துட்டு எங்கிருந்து எப்படிச்சு டாம்பிகத்தை காட்டி, இதுதான் குடும்ப வாழ்க்கை என்று சொல்கிற ஒரு ஸ்டைல மக்களுக்கு கொண்டு போய் காட்டி அதை ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்டேட்டஸ் போடுறவங்களும் அதில் குற்றவாளிகள். எதையாவது ஒன்று தின்னேலாது என்னது அதை ஒரு ஸ்டேட்டஸில் போடுற பார்க்க அசிங்கம் வாங்கி விளங்கிட்டா அதை தின்று போடுறோம், அதுக்கு போகிற கொஞ்சம் எடுத்து போகிற போகிறேன் காலி ஆயிடுச்சு, என்னது வெச்ச சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னு அதையும் போடுறது விளங்கிட்டா. அல்ஹம்துலில்லா வேறு அதில், அதில் என்ன அல்ஹம்துலில்லா வேறு, அந்த ஃபேமிலி அதை பார்த்துட்டு அல்ஹம்துலில்லா அலா குல்லிஹால் எல்லா எல்லா நிலையிலும் அல்லாவுக்கு எல்லா போடுமா, ஏ துன்பத்திலையும் நீ என்னமோ அன்றைக்கு நைட் சாப்பிடாத மாதிரி பகல் சாப்பிடாத மாதிரி காலை சாப்பிடாத மாதிரி வருதா இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லா குடும்பங்களும் இந்த பிரச்சனை வந்துருக்குது. அதில் என்னடா இதெல்லாம் மார்க்கறது எப்படி இல்லை, வசதி உள்ளவங்க போகட்டும் சாப்பிடட்டும் சந்தோஷமா இருக்கும், உங்களோட குடும்பத்தை சந்தோஷமா வைங்க. உங்களுடைய இதை கொண்டு போய் நீங்க ஸ்டேட்டஸ்ல போடுற டைம்ல என்ன செய்ய மாட்டா, உங்களோட வீட்டு பக்கத்தில் உள்ள வறுமையில் உள்ளவங்க குடும்பம் கன்ஃபியூஸ் ஆகுது. கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நல்ல மார்க்கப்பட்டுள்ள உங்களுக்கு தெரியும் இது என்ன லெவல்னு சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அனுபவிக்கணும். அல்ஹம்துலில்லா மார்க்கப்பட்டு இல்லாதவன் தடுமாறுறான், அவன் என்ன தடுமாறுறான்னா என் மனைவியை நம்ம இப்படி வச்சுக்கலாம் இருக்கே, கடன் எடுத்து போனவன்லாம் இருக்கிறான் தெரியுங்களா, கடன் எடுத்து போடுறது பில்லை போட்டு பெருமை அடிக்கிறவன், பில் போட்டு பெருமை அடிக்கிறது விளங்கிட்டா, அது எல்லாம் உனக்கு தந்த நியமத்தை நீ அனுபவிச்சா சந்தோஷம் அல்ஹம்துலில்லா. அதை முடிக்காம பில்லை போட்டு என்ன செய்யறது பெருமை அடிக்கிறது. உங்களுக்கு தெரியும் இந்த சாப்பாடை சேஞ்ச் பண்ணதால ஒரு சமுதாயத்தை எல்லாம் அடிச்சான், என்ன அவங்களுக்கு மண்ணு செல்வா கொடுத்துருந்தாங்க போர் ஆயிடுச்சு, இதை விட்டுட்டு என்னது வாதசிஹா வபசலிஹா அதுகளை கொண்டு வந்தான், வேற பருப்பு ஐட்டம் அந்த ஐட்டங்களாக கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஸ்தப்திரு நல்லது ஹோ அதுனா பில்லதி ஹோ ஹைர் அல்லா உங்களுக்கு தந்த நல்லத்தை விட்டு போட்டு இதை போட்டு தேடி போறீங்களா அப்படின்னு சொல்லி அப்படின்னு நல்லா சபிச்சானதை பார்க்குறோம். அதாவது இந்த இந்த சோர்வடையக்கூடிய தன்மை, அதாவது அம்ரிபுன் ஆஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க அல் அல் மிலாலு சூல் குலுக், ஒன்றில் வந்து சோர்வடைவது அதாவது வெறுத்து போவது இருக்குதே அழுத்து போவது இருக்குதே கெட்ட குணங்கள்லாம் உண்டு, ஒரு ஒரு ஒன்ட்ட ஒரு பேனை இருக்குது நீ நல்ல முறையில் எழுதி என்ன செய்கிற பழகிறாய் நல்லா தான் எழுதிட்டு இருக்குது, எவ்வளோ நாளைக்கு எழுது ஒரு பேனையை வச்சுட்டு மாற்றிடுறது விளங்கிட்டா, நல்லா தான் எழுதிட்டு இருக்கு இதே பேனை நான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு, ஒரே ஹோட்டலுக்கு எவ்வளோ நாளைக்கு போகிறது விளங்க, பிழையல்ல மார்க்க ரீதியாக பிழை நல்லா புரிஞ்சுக்கணும், இது எதுவுமே மார்க்க ரீதியாக பிழையல்ல, ஆனால் அதை நம்ம கட்டுப்படுத்திக்கிறணும் ஒரே எவ்வளோ நாளைக்கு போகிறது, அதனால் சேஞ்ச் பண்ணி என்ன செய்வோம் போவோம்னு சொல்லி இந்த மாதிரி வரக்கூடிய அல் மிலாலு சூல் குலுக்
கெட்ட குணங்கள்ல உண்டு என்றான். அப்ப இதனால மற்றவர்களை தூண்டி விட்டு மற்றவர்கள் அந்த நிலைமையில வந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றாரு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், சகோதரர்கள்ட்ட சொல்லாதீங்க, இவன் கனவு கண்டத்தை ஸ்டேட்டஸ்ல வச்சிருவான், நேற்று ஒரு கனவு கண்டேன் விளங்கிட்டான், நான் வேற லெவல்ல என்ன சூரியன் சந்திரன் எல்லாம் நம்மளுக்கு சுற்றி வச்சுற மாதிரி கனவு கண்டேன் இவன் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பான் விளங்கிட்டான். இப்ப நினைச்சு பாருங்க பாபம், எந்த நன்மையான விஷயங்கள் கூட ஒன்னும் செய்யல நீங்க. அது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு நல்ல சமுதாயத்தை ஒரு காலத்துல வச்சுட்டா, இன்னொரு சமுதாயத்தை இங்கில வச்சுட்டேன், இல்ல ஏதா தலையில வச்சிருக்கேன் வேற மாதிரி இருக்கும், கவுஃபாசியில லேசா கண்டுபிடிச்சிருப்பாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு. அது இவன் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டானவங்களை ஸ்டேட்டஸ்ல போட்டுருவா, நாங்க இருக்கக்கூடிய ரகசியமான ஏரியாண்டு. அந்த நல்ல மக்களாக அவங்க இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு சித்தனை அவன் என்ன செய்யல, வரல இடத்துல நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். இது வந்து கெட்ட குணம், எந்த அளவுக்குண்டா ஸ்டேட்டஸ்ல போடுறது, மத்தவனை இதை வைக்கிறது, மத்தவன நியமத்தை தூண்றது, நமக்கு இதுதான் லக்ஸரி. ஊர்ல கொடுத்து தச்சுக்கிட்டு இருப்பான், டைலர்கிட்ட கொடுத்து உடுப்பு தச்சுக்கிட்டு இருப்பான், நல்லவர், நல்ல முறையில் நல்ல ட்ரெஸ், மூணு ட்ரெஸ் நாலு ட்ரெஸ் தச்சிருப்பான். ஊர்ல உள்ள ஷாப்பிங் சென்டருக்கு தான் பெருநாளைக்கு போற வளம் இன்னும் உண்டாகி, ஊரே போற டைம்ல அந்த கட்டுப்பாடோட வாழ்றவனுக்கு எப்படி இருக்கும், அது சொன்ன அங்கே கூட்டிட்டு போனா தான் என்ன அப்படின்னு சொல்லி என்னது அதை சொல்லி, அதுக்கே இப்போ நம்ம உடுத்தா சரிதானே அப்படின்றது. அவன் வசதி இருக்குது, கூட்டிட்டு போறவங்க பிள்ளை செய்யலை, அவங்க சந்தோஷமா இருக்கணும் அது ஓகே. ஆனா அதை எடுத்து இதையே முன்மாதிரியா பின்பற்ற வரக்கூடிய நிலைமைக்கு எது காரணமாகுது, இந்த டாம்பீகமான அந்த லைஃப் ஸ்டைல் என்ன செய்யும், நிறைய பேர குடும்ப பிரச்சனைக்கு இதுவும் ஒரு பின்னணி. கணவனோட சண்டை வருது, மனைவியோட சண்டை வருது, மனைவி இவருடன் கணவன் சொல்ற மனைவி எடுங்க, இந்த வறுமை சப்ஜெக்ட் எப்படி சம்மந்தப்படுதுன்னா, மனைவியை பார்த்துட்டு அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இப்ப ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு ஃபேமிலி ஒருத்த முடிச்சிருப்பான், அங்க வந்து எல்லாமே என்ன செய்யும் லைஃப் ஸ்டைல டிஃப்ரெண்டா இருக்கு, அந்த மாதிரி என்ன மனைவி இல்லைன்னு இவன் நினைச்சுக்கிறது, இந்த சினிமா பார்த்து நினைக்கிற மாதிரி, சினிமாவை பார்த்து சினிமாவில் வந்து அந்த கணவனும் அந்த காதலனும் காதலன் சேர்ற மாதிரி தான் முடியும். அந்த ஒத்துமையோட முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒத்துமையான வாழ்க்கை இல்லைன்னு, அந்த ஒத்துமைக்கு பிறகு பேப்பரில் பாருங்கள் என்ன மாதிரி வாழ்ந்திப்பான்றது காட்டுவோம், அவங்களே தான் டைவோர்ஸ் அது இது பிரச்சனை இருக்கு. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இல்லையே என்று சொல்லி கிறுக்குத்தனமாக யோசிக்கிற மாதிரி இந்த இதுலையும் இருக்குது. என்ன மற்ற மனைவிமார்களோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு என்ன செய்யறது, அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு ஒன்று வெறுப்பாக இருந்தால் இன்னொன்று திருப்தியாக இருக்கும், நீங்கள் அதை அதில் சபர் செய்யுங்க என்று சொல்றத அதுலேயும் திருப்தி இல்லாமல் என்ன செய்யுது இருக்கிறத பார்க்குறோம். இப்போ இது வந்து படுமோசமான நிலைமை, இந்த வறுமை என்ற சப்ஜெக்ட், போதும் என்ற திருப்தி என்ற அந்த மனப்பான்மை இன்மை இருக்கிறத நிறைய பாதிக்கும் குடும்பங்களை. இதை வச்சு லைஃப்ல வந்து செலவீனங்கள்ன்ற ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா எல்லாரும் நல்லா சந்தோஷமா வாழ முடியும் என்று இருக்க எக்ஸ்ட்ரா செலவீனங்கள் இப்படி என்ன செய்யுது வந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். சாதாரணமாக அந்த பிள்ளைய வந்து நல்ல முறையில் ஒரு 10-12 வறுமையை அல்லாஹ் சிலருக்கு அருளாக கொடுத்துருப்பான், வறுமையாக அருளாக கொடுத்துருப்பான், அவனுக்கு பெரிய பெரிய வசதியான ஃபோன் வாங்கிக்கலாம், டிவி வாங்கிக்கலாம், டெப் வாங்கிக்கலாம், அங்கங்கே ரெஸ்டாரண்ட் போயிடலாம், குடும்பம் நல்லா வளரும். ஏ அந்த புள்ள வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உள்ளே தானே வளருது, எப்படியோ கட்டுப்பாடை வச்சு இல்லைம்மா அவனுக்கு தரத்துக்கு வழி இல்லைன்னு அப்படியே வளர்த்துடலாம், அப்படி செய்யறது இல்லை. அடுத்து விட்டு மூணு வயசு புள்ள வந்து டெப்பை வச்சுட்டு இது அப்படின்றத விட வாப்பை யோசி எந்த பிள்ளைங்க ஒரு டெப் ஒன்று வாங்கி கொடுக்க தான் ஆகணும். இப்போ நடுத்தரமான குடும்பங்களை சொல்கிறேன், அது ஒரு வறுமையில் உள்ளவங்களை சொல்கிறேன், நான் ஏதாவது செய்யத்தான் ஆகணும்னு சொல்லி கடன் பட்டாது, அவனுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்க்கறது இல்லை, வாப்பிட மைண்ட் செட்டை புள்ள பிடிச்சிக்கிறது, வாப்பா இந்த இதெல்லாம் ரிவிஷன் பண்ண வேண்டிய அதுக்காக வேண்டிய என்னது ஒரு இது போன அதுக்கு ஐஃபோன் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படியே அவரும் தெரியாது ஐஃபோனில் தான் ரிவிஷன் பண்ணலாங்கன்னு சொல்லி அவரும் என்ன செஞ்சிடுறது அதை எடுத்து கொடுத்துரு, அதுலேருந்து ஆரம்பிக்கிறது, ஆரம்பித்து வேணும் பார்த்தா ரிவிஷன் முடிஞ்சுது சரியா. இந்த மாதிரியான நிலைமைகள் நான் பார்க்குறேன், எங்கிருந்து வருது டாம்பீகம், ஃபாலோ பண்ணுறது, இதை வறுமையை ஒரு கேவலமாக நினைக்கிறது, வறுமையை படுமோசமாக நினைக்கிறது, வறுமையை வந்து அந்தஸ்து குறைவாக நினைக்கிறது, வறுமைன்றது அல்லா இடத்துல பெருமதி. சுபஹானல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஈஜிப்ட் மார்க்கெட்டில் விற்கப்படுறாரு 10-15 திர்ஹத்துக்கு, அவர் அல்லாஹ்ட்ட நபி, அவர் விற்கிறது வச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முடிவெடுக்கவே இல்லையே, சிறைச்சாலையில் உள்ளதை வச்சு அவர் முடிவெடுக்கல, அல்லாஹ்ட்ட நான் யாருன்னு வச்சு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சார் முடிவெடுத்தார், இன்னும் அக்கிரமக்கும் இந்த லாய் அத்துக்காக்கும், உங்களிலே அல்லாவிடத்தில் மிகவும் சங்கையானவர் கரீமானவர் யாருன்னு உங்களை இறைச்சம் உள்ளவர். அதை விட்டுட்டு வேற நிலைமையில என்ன சொல்றத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். எனவே வறுமை என்றது குழந்தைகள் இப்படியெல்லாம் சம்மந்தப்படுது, இந்த கணக்கு தான் குழந்தைகளை குறைக்கிறதுக்கும் சொல்லுது, கணக்கு பார்க்குறான் உறுப்பு இவனை படிப்பிச்சு முடியவே கிட்டத்தட்ட இப்போ இதுவரைக்குமே ஒரு 40 லட்சம் போயிட்டுன்றான், ஏன் ஒரு ஸ்கூலில் சேர்த்து கெஞ்சி தானே ஸ்டேட்டஸ் பிரச்சனை விளங்கிட்டா, அப்போ கணக்கு பார்க்குறான் மொத்தமாக ஒரு 40-45 இதில் எதுலையுமே கூடும் கூடாது பேசல, அதையும் திருப்பி விளங்கிக்கிறோம், வசதி உள்ளவங்க வசதி உள்ளபடி செயல்படலாம் அதெல்லாம் ஒரு பிழை இல்லை, ஆனால் நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ப செயல்படுதலை தான் இங்கே நான் பேசுகிறேன். அப்போ அந்த அதெல்லாம் பார்த்தவங்க கணக்கு கொண்டு பார்க்குறேன் எல்லாம் ஒரு கணக்கில் வந்து முடிஞ்சிடுது, அதோட அடுத்த பிள்ளையும் வந்தால் நம்ம காணியை வித்த நிலத்தை தான் விற்க வேண்டிய வரும், அதனால் அது சரி வராது. நம்ம இந்த எதை கணக்கு போடுறான், இதை தான் கணக்கு போடுறான். ஆனால் உண்மையில் அல்லாஹ்வுல நம்பிக்கை வச்சு அவன் வந்து அந்த குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க, அல்லாஹ் தான் நஹ்னு நர்சுக்குஹும் வஇயாக்கும், அவர்களுக்கு ரிசு கொடுக்குற நான் தான், உங்களுக்கு ரிசு கொடுக்குற நான் தான், நீங்கள் எதுவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனிதர் முறைப்படுறாரு, நான் எல்லாம் வித்து உங்கள்கிட்ட என்ன நான் வந்து உழைக்க போகிறேன், இவர் உங்கள்கிட்ட வாரார், உங்கள்கிட்ட வர்றார் பயம் கேட்குறாரு மார்க்க உரையை கேட்குறாரு போயிடுறாரு,
அவருக்கும் சேர்த்து நான் தான் என்ன செய்யறேன், செலவழிச்சிட்டிருக்கிறேன். குறையா என்ன செய்யறாரு, ரசூல் அங்கிட்ட வந்து சொல்றாரு, ஒரு சகோதரன் அவர் வந்து உங்கள்ட்ட வர நான் உழைக்க போறேன், அவருக்கு சேர்த்து நான் தான் செலவழிச்சிட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. லால்ல துருச குபியனா, உங்களுக்கு ரிசுக்கு கிடைக்கிறதுக்கு அவர் காரணமா இருக்கலாம்னு அவர் சொன்னாங்க. உங்களுக்கு ரிசுக்கு கிடைக்கிறதுக்கு அவர் எல்லாம் காரணமா இருக்கலாம். நீங்க அவருக்கு ஒரு உதாரணமா உனக்கு 1000 ரூபா தேவை, உனக்கு 2000 கிடைக்குது. நம்மளே யோசிக்கிற ஒரு பிள்ளை, நம்ம நம்மள பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப போறோம், சரி இந்த எனக்கு நல்ல வசதிக்கு இந்த மகன் புடி 5000 அப்படின்னு எவன் கொடுப்பா, ஒரு நாளைக்கு டெய்லி 5000 கொடுக்குறேன், எந்த வசதிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு யாரும் கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்? அவனுக்கு அது தேவையில்லை, 200 கொடுத்தா போதும்னு. நம்மளே நம்மளோட பிள்ளைக்கு தேவையில்லாத அமௌண்ட்டை கொடுக்க மாட்டான்டா. அல்லாஹ்வுத்தாலா ஏன் தேவையில்லாத அளவு கொடுக்குறான் ஒருத்தனுக்கு? உலகத்தில் உள்ளவனுக்கு தேவையில்லாத அளவுக்கு அமௌண்ட்டை எல்லாம் ஏன் கொடுக்குறான்? இன்னும் 4 பேர் உனக்கீழே வாழ்கிறான், அந்த 4 பேரை இல்லாமாக்கி பேர் இதுவும் போயிடும். அந்த 4 பேர் வாழ்றதால எங்களுக்கு அதிகமாகவும் அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு கூலியாகவும் என்ன செய்யறான், தந்து கொண்டிருக்கிறான். இதை தெரியாம குழந்தை வந்தா நமக்கு வறுமை ஆகிரும், மனைவி வந்தா நமக்கு என்ன செஞ்சிடும், வறுமை ஆகிரும் என்று நினைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் இப்படி ஒரு செய்தியும் சொல்லுவாங்க, அதுவும் பொய்யானது. உள்ளத்தை தான் நம்ம சொல்லணும், இல்லாத சொல்லிடக்கூடாது. என்ன ஒரு வாரம் அல்லாஹ்வின் தூதரை நான் வறுமையில் வைக்கிறேன் அப்படியா கல்யாணம் முடியுங்க அப்படின்னா, முடிச்சுட்டா ரெண்டா கல்யாணம், அல்லாஹ்வின் தூதரை நான் இன்னும் வறுமை கூடிட்டு அப்படியா இன்னொரு கல்யாணம் முடியுங்க, 3 அவர் அடுத்த முறை வேணா 4 இன்னொன்று முடியுங்க அப்படின்னு அப்புறம் வாராரு, இப்போ பணக்காரன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன 4வது முடிச்ச பிறகு வசதியானவராக மாறிவிட்டாருன்னு சொல்லி அடிப்படையே இல்லாத ஒரு செய்தியை வந்து பரத்தி விட்டு பயான்கள் எல்லாம் சொல்றாங்க. இதை விளங்கிட்டா பார்த்தீர்களா, வறுமை நீங்கும் அப்படி இப்படின்னு. அப்படியும் இஸ்லாம் சொல்லலை, திருமணம் முடிக்கிற டைம்லயே உனக்கு போதும் என்ற மனப்பான்மை உள்ளவள உனக்கு கவனிக்கக்கூடிய அந்த மாதாந்த செலவு அந்த இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், கல்யாணம் முடிக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஒன்றுமே இல்லாத ரசூலாங்க என்னது, ஒரு மோதிரத்தையாவது தேடுங்கன்னா ரசூலாங்க சொன்னாங்க, வீட்டுக்கு போங்கன்னு தான் ரசூலாங்க சொன்னாங்க. ஊடரிக்கணும், அவளை கவனிக்கக்கூடிய எதிரிக்கணும். அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், அந்த மனைவி மேலே உங்களை சிறப்பாக்கி வச்சுக்கிறது அபிமாம் ஃபகோமி நம்புவாளியும் பொருளாதாரத்திலிருந்து செலவழிப்பதன் காரணமாகத்தாண்டு. அதனால் வறுமையாக இருந்தால் நீ முடிக்கக்கூடாது, உனக்கு வந்து சாதாரணமாக கவனிக்க முடிஞ்ச அளவுக்கான நம்பிக்கை இருந்தால் தான் இன்னொன்று என்ன முடிக்கணும், அல்லது 1வது திருமணமே நீ முடிக்கணும். அதனால் இந்த செய்தி வந்து எனது பொய்யான செய்தின்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னென்னா, அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனில் சூரத்துன் நிசால 11வது வசனத்தில் சொல்கிறான், ஆபா உக்கும் அபினா உக்கும் லா தத்ரூன ஐயுஹும் அக்ரபுலக்கும் நஃபா, உங்கள் பெற்றோர்கள் உங்களது பிள்ளைகள் இவர்களில் யார் உங்களுக்கு பிரயோஜனத்தால் மிகவும் நெருக்கமானவர்கள் உங்களுக்கு தெரியாதுன்றான். பெற்றோர்கள் பிள்ளைகள் இதில் யார் உங்களுக்கு அதிகம் பயனளிப்பார்கள் உங்களுக்கு தெரியாது. சொத்துக்களை பிரிச்சுற சட்டத்தை சொல்லிட்டு அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான், ஃபரீதாத்தம் மீன் அல்லா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டாயங்களில் உண்டு. எனவே தந்தைக்கு 6 உண்டு போகுது ஒரு நேரத்தில், தாய் காரில் ஒன்று போகுது ஒரு நேரத்தில், இன்னொன்று 3ல் 2 பங்கு போகுது, தாய்க்கு 3ல் 1 பங்கு போகுது, டோட்டல் சொத்தையும் தந்தை எடுத்துகிட்டு போகிற கட்டங்கள் இருக்குது. இதில் யார் பிள்ளை எப்போ பிரயோசனம் அளிக்கும், தாயை எப்போ தந்தை தாய் எப்போ பிரயோசனம் அளிக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியாது என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுறான். இப்போ இதிலிருந்தெல்லாம் நம்ம ஒரு சுருக்கமான ஒரு விஷயம் வழங்குறோம். திருமண சிந்தனை பிற்போடப்படுவதற்கு முதல் காரணம் இந்த டாம்பீகமான ஆடம்பரமான வாழ்க்கை, போதும் திருப்தி என்ற மனப்பான்மை இன்மை. அடுத்தது வறுமை அச்சம். வறுமை அச்சம் என்றது இதோட எல்லாம் சம்மந்தப்படும். இந்த வறுமை அச்சத்தின் மூலம் சைத்தான் இந்த உலகத்தில் எதை கொண்டு வர பார்க்குறான்னா, மானக்கேடான ஒரு வாழ்க்கையை கொண்டு பார்க்குறா. சைத்தான் யாயுதுக்கும் உள் ஃபக்ர அமுருக்கும் பில் ஃபஷா, சைத்தான் உங்களுக்கு வறுமை எச்சரித்து மானக்கேடான விஷயத்தை ஏவுகிறான். அதைத்தான் சைத்தான் என்ன செய்ய கொண்டு வர பார்க்குறான். உண்மையிலேயே இந்த மாதிரி நடந்தால், இந்த மாதிரி நடக்க ஆரம்பித்தால் அது என்ன நடக்கும்? இமாம் அதாவது இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்கிறாரு, கசரத்துல் ஹலால் துக்னி அலில் ஹராம், அதிகமான ஹலால் ஹராத்தை என்ன செய்யும், குறைக்கும். கசரத்துல் ஹலால், அதிகமான ஹலால் ஹராத்தை குறைக்கும். அப்படின்னா என்ன, ஹலால் குறைய குறைய ஹராம் என்ன செய்யும், கூடிக்கிட்டே வரும். கல்யாணமே இல்லைன்னு விசாரத்துக்கான வாய்ப்பு என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். அதிகம்ன்றதுனால இஸ்லாம் தண்டனை எப்படி சொல்லுது, 100 கசையோடு நிறுத்துது. திருமணம் முடிச்சு விசாரம் செஞ்சால் மரண தண்டனை கொடுக்க சொல்லுது. அப்போ அர்த்தம் என்ன, இந்த திருமணம் உங்களே என்ன செய்யும், அகப்துலில் பசர் பார்வையை தாழ்த்தும், அஹ்சனுல் ஃபர்ஜ் கற்பை உங்களுக்கு என்ன செய்யும், பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். எனவே இது மிக முக்கியமான பகுதி, வறுமை திருமணத்தில், அதாவது திருமணத்தில் வறுமை என்பது ஒழுக்கக்கேட்டு, வறுமை சேர்ந்த என்பது ஒழுக்கக்கேட்டை ஏற்படுத்தும் என்றதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. எல்லா குடும்ப பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இப்படி ஒரு ரீசனும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அது எங்கெங்கே சம்மந்தப்படுதுன்றது நமக்கு என்னது தெரியாது. இதில் வறுமைக்காக ஒருத்தர் வசதிக்காக ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது தவறு கிடையாது, ஆனால் மார்க்கத்தை என்ன செய்யணும், அதில் அவர் பார்த்திருந்து முற்படுத்திருக்க வேண்டும். அதே நேரம் மிக சிறப்பானது மார்க்கத்தை மட்டும் பார்த்து மற்ற எதுவும் இல்லாட்டி பரவாயில்ல திருமணம் முடித்துக் கொள்வது. இதில் ரெண்டில் எதை செலக்ட் பண்ணணும் என்றது அவருடைய சூழ்நிலை வச்சு அவர் முடிவெடுக்கணும். இதில் பொருத்தப்பாடு என்றது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. இது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரிசுக் என்ற அந்த போராட்டம் திருமணத்தை ஆரம்பித்ததுலேருந்து, அக்குதினிக்காலேருந்து, வழிமாலையிலிருந்து, குழந்தை உருவாகிறதுலேருந்து, படிப்பிக்கிறதுலேருந்து, அவங்கள முடிச்சு கொடுக்குற வரைக்கும் என்ன செய்யும், சம்பந்தப்படும். இது எல்லாத்துலேயும் ஒரு மொமினுடைய நம்பிக்கை கதிர். நான் படிக்கிற ஹதீஸ் என்ன, வயிற்றிலேயே
அவனுடைய எல்லா விஷயங்களும் எழுதப்படுது. அவனுடைய என்ன அதாவது அந்த அவனுடைய ரிசுக்கை பத்தியும் என்ன செய்கிறது எழுதப்படுகிறது, அஜல பத்தியும் என்ன செய்கிறது எழுதப்படுகிறது அப்படி என்றதை நம்ம என்ன செஞ்சிடணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு என்ன, அல்லாஹு தஆலா வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சிசுக்கு உணவு அளிப்பதெல்லாம் ஆச்சரியம் இல்லை, அது கூட ஆச்சரியம் இல்லை, வெளியில் இருக்கக்கூடிய முட்டைக்கு ரிசுக்கு கொடுக்கறதா பெரிய ஒரு ஆச்சரியம். ஏண்டா எந்த கனெக்ஷனும் இல்லை, ஒரு சாதாரண தோளோடு அது கீழே என்ன செய்து வருது, புறவு அது ஊடாக மாறி அதுக்குள்ள ஒரு 21 நாள் அந்த குஞ்சு என்ன செய்து உருவாகுது, படைக்கப்படுகிறது, ரிசுக்கு இருக்கு, எந்த விதமான என்ன அதாவது சென்னலும் அதுக்கு என்ன இல்லாமல் அந்த குழந்தை அந்த அந்த குஞ்சு என்ன செய்து உருவாகுது, அதுதான் ஆச்சரியம். அப்படிப்பட்ட அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்னா, இன்னல்லாஹ் ஹுவர் ரஸாக் துல் குவத்தில் மதீன், அல்லாஹு தாலா தான் ரஸாக் உணவளிப்பவன், வல்லாஹு ஹைரு ராசகின் உணவளிப்பவர்களில் அல்லாஹு தாலா மிகவும் சிறந்தவன். இவ்வளவு வசனம் எங்களுக்கு என்ன செய்து சொல்லப்படுறது பார்க்குறோம். எனவே ரிசுக், இந்த ரிசுக் என்ற சிந்தனை நபிமார்களுடைய உள்ளத்துல வந்து மிகவும் ஆழமா பதிஞ்சிருந்தது, அது மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். எப்படி பதிஞ்சுன்னா, நம்ம துவா கேட்கக்குள்ளே நம்ம எப்படி துவா கேட்போம்னா, அந்த அதாவது ஒரு இந்த உலகத்தில் ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் தான் துவா கேட்போம். ஆனால் மரியம் அலை இஸ்லாத்துல போவாங்க, ஜக்கரியா அலை இஸ்லாம் எப்போ போனாலும் எங்கே என்ன செய்யும், ஒரு பழம் இருக்கும், ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும், அண்ணால கிஹாதா இங்கிருந்து இது வந்துச்சு, காலத்தியமின் ஐந்தில்லா, இது வந்து எனது அல்லாவிடம் இருந்து வந்தது, காலத்தை ஹூவமின் ஐந்தில்லா, இது அல்லாவிடம் இருந்து வந்ததுன்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். அல்லாவிடம் இருந்து வந்தது அந்த டைம்ல தான் ஜக்கரியா அலை இஸ்லாத்துக்கு யோசனை வருது, எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிறானே அப்படியே இந்த சிந்தனையில் ஜக்கரியா அலை இஸ்லாம் துவா கேட்கிறாரு, என்னது அல்லாவின் தூதரே அல்லாவே அல்லாவேன்னு சொல்லி துவா கேட்டேன்னா, நான் வந்து என்னை முடிவு வந்து என்ன செஞ்சு நரைச்சிட்டு நான் வயதாளி ஆகிட்டு என் மனைவி மலடி ஆகிட்டேன் எனக்கு பிள்ளைதான், எப்படி அந்த துவா எனக்கு உலக ரீதியான எந்த சந்தர்ப்பமும் இல்லை எனக்கு, என்னது அதாவது ரப்பிலா ததர்னி ஃபர்தம் வான் தகைருள் வாரிசின், என்னை தனியாக விட்டு விடாது, வான் தகைருள் வாரிசின், வாரிசுகளிலே நீதான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அப்படின் என்ன குழந்தை கூட எனக்கு கைருள் வாரிசு இல்லை, அதான் அர்த்தம் வான் தகைருள் வாரிசின்னா என்ன குழந்தை கூட சரியான வாரிசு இல்லை, குழந்தை இல்லாத நிலையில இருந்தா எனக்கு வாரிசாகிற யாரு நீ தான் அப்படின்னா என்ன என் சொத்து எல்லாம் அல்லாவோட பேர்ல என்ன செஞ்சிடும் போயிடும். ஆனால் எனக்கு குழந்தை என்ன செய்தான் அந்த துவால பாருங்க, ரப்பிலா ததர்னி ஃபர்தன், என்னை தனியாக விட்டு விடாது, வான் தகைருள் வாரிசு, வாரிசாகின்றவர்கள் நீதான் சிறந்தவன், இந்த முழு பூமி யாருக்கு வாரிஸ் அல்லாதான் வாரிசாகிறான் முழு பூமிக்கும், அதில் நீ தான் சிறந்தவன், எனக்கு ஒரு குழந்தையே தா அப்படி என்று சொல்லி துவா கேட்டது, அல்லா தாலா குழந்தை என்ன செஞ்சான் கொடுத்தான். அப்போ அந்த ரிசுக்குடைய ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட என்ன செஞ்சது இருந்தது அப்படின்றத பார்க்குறோம். இது மிக பிரதானமான ஒரு அம்சம் கல்வியிலும் தான், மனிதனுடைய வாழ்விலும் தான், சிறப்பான பயணங்களிலும் தான், விளக்கங்களிலும் தான், திருமணத்திலும் தான் மிக முக்கியமான அம்சம் என்றதை தெரிஞ்சுக்கொள்ளணும். எனவே இந்த குடும்ப வாழ்வும் அதுபோல இந்த இந்த அதாவது ரிசுக் என்ற பகுதி மிக முக்கியமான பகுதி. நம்ம ஏற்கனவே சொன்னது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸாஇ அலா இயாலிஹி கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், தன்னுடைய குடும்பத்துக்காக உழைப்பவர் பாடுபடுகின்றவர் அல்லாஹ்வுடைய ஜிஹாதுடைய பாதையிலே என்ன செய்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த ரிசுக்குக்காக உழைக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா நிச்சயமாக என்ன செய்வான் அதை தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை. இதுதான் குடும்ப வாழ்க்கை, இந்த ரிசுக்கோடு சம்பந்தப்பட்ட இடங்கள். இது ஒரு அந்த நான் பேசக்கூடிய அந்த அப்பப்போ வார சட்டங்களுக்கு ஒரு முன்னுரை மாதிரி இருக்கும், அந்த இடங்கள்லாம் இது என்ன செய்யும் நான் வந்து அந்த முன்னுரையில் பேசிக்கிற டச் ஆகிக்கணும், அது எல்லாமே அந்த மாதிரி அவ்வளோ உள்ள ஒரு பகுதி. ஹாதமா ஐந்தி வல் அல்மு ஐந்தல்லா வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தஃபிருல்லாஹி லி வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.